பிரம்மபுத்திரா, நமஸ்கரிக்கிறேன். மங்களம் உண்டாகட்டும். தாங்கள் நேற்றைய தினம் புலோகத்துக்கு சென்று வந்ததாக கேள்விப்பட்டேன். விசேஷம் யாதோ? விசேஷமா ராவணேஸ்வரா, அதை என்னவென்று சொல்வது? பூலோகத்தில் ராமலீலா திருவிழாவில் உம்மை போலவே ஒரு சிலையை செய்து அதை கொளுத்தி மக்கள் கழிப்படுவதை கண்ணுற்றேன், வேதனை உற்றேன். ஆமாம், அவர்கள் எரித்த அந்த சிலைக்கு 10 தலைகள் இருந்திருக்குமே, அதை தாங்கள் பார்த்திருப்பீர்களே? பார்த்தேனே, அதுதானே எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அதாவது மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, காமம் முதலிய 10 குணங்களும் உம்மிடத்தில் தலை சிறந்து விளங்கினமையால் தலைகளாக சித்தரித்தார் வால்மீகி. இது போன்றே வால்மீகி ராமாயணத்தில் உள்ள கவித்துவத்தின் உட்கருத்தை புரிந்து கொள்ளாமல் தெளிவற்று செயல்படுகிறார்கள். அதுதான் போகட்டும், அவர்களுக்கு தெளிவில்லை, தெரியவில்லை. வால்மீகி ராமாயணத்தை அடுத்து துளசிதாஸ் ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், ஆனந்த ராமாயணம், கம்ப ராமாயணம் என்று பல ராமாயணங்கள் தோன்றினவே அன்றி எதனிலுமே எதற்குமே விளக்கமில்லை. அவரவர்களின் விருப்பத்துக்கும் மரபுக்கும் ஏற்றபடி மாற்றி அமைத்துக் கொண்டார்களே என்று என்னை தூற்றுவதில் மட்டும் மாற்றமே இல்லை. அது என்னவோ உண்மைதான் ராமணேஸ்வரா. மாற்றான் மனைவியை சிறையெடுத்த மகா பாவி, மகரிஷிகளின் தவத்தையும் யாகத்தையும் கெடுத்த அக்கிரமக்காரன், அராஜகன், அரக்கன். நிறுத்துங்கள். அகலியை கெடுத்து அருவருக்கத்தக்க தாபத்தை பெற்ற அக்கிரமக்காரன் யார்? தேவேந்திரன். மகரிஷிகளின் தவத்தை கெடுக்க ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை முதலானவர்களை அனுப்பி வைத்த அந்த அராஜகன் யார்? தேவேந்திரன் தான். அப்படி என்றால் அவனும் அரக்கன் தானே? ஆமாம் ஆமாம், பதவி பறி போகுமே என்று தேவேந்திரன் செய்ததை தான் தாங்களும் செய்தீர்கள். நான் செய்தால் அரக்கன், அதையே தேவேந்திரன் செய்தால் அமரனா? நான் யார்? என் வரலாறு என்ன? வைகுண்டத்தின் அதிபதியான மகாவிஷ்ணுவின் வாயிற் காப்பாளனாக இருந்த நான் எக்காரணத்தால் புவியில் பிறந்தேன் என்பதை பல ராமாயணங்களில் உணர்த்தியும் அப்பூலோக மக்களால் என் உண்மை வரலாற்றை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் அது மடமையா? இல்லை, என்னை தூற்றுவதையே கடமையாக எண்ணிவிட்டார்களா? ராவணேஸ்வரா, தங்களது உண்மையான வரலாற்றினை எனக்கு உணர்த்திவிட்டால் நான் இப்போதே பூலோகத்திற்கு சென்று அனைவருக்கும் அறிவித்து மக்கள் தங்கள் மீது கொண்டுள்ள தவறான எண்ணத்தை மாற்றிவிட்டு வந்து விடுகிறேன். ஒரு காலத்திலே அரசன் முதல் ஆண்டி வரை ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தியதுதான் அலைகடல் சூழ் இலங்கை. நான் ஆண்ட இலங்கையிலே பஞ்சமில்லாததால் பசியும் இல்லை, பஞ்சமில்லாததால் வன்மமும் இல்லை, களவு இல்லாததால் காவலும் இல்லை, இனப்பற்றி எழுப்பும் எவ்வித சச்சரவும் இறுதி வரை இல்லை. ராவணன் என்ற பெயரோடு நில்லாது ராவணேஸ்வரன், லங்கேஸ்வரன் என்று பலரும் புகழும் நிலையிலே நீதி நெறி தவறாது ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தே. ராஜாதி ராஜ, ராஜகுல திலக, ராஜ கம்பீர, தீர தீர சூர பராக்கிரம மண்டலாதிபதி ராவணேஸ்வர மகாராஜா வருகிறார். என்ன பெண் குழந்தை மகாராஜா? பெண் குழந்தையா? பெண் குழந்தை, பிள்ளையில்லா குறையை தீர்க்க வந்த பெண் தேவதை, எனது நாட்டின் வளத்தை பெருக்க வந்த இந்த ஜோதி, எனக்கு அடுத்து நீதியை பரிபாலிக்க போகும் நிர்மலமான அவதாரம். அண்ணா, அண்ணியாருக்கு இது ஆபத்தான பிரசவம், பிழைத்ததே பெரும் பாக்கியம், அதனால் தான் இன்னும் மயக்கம் தெளியவில்லை. குழந்தை எப்படி இருக்கிற சொற்பனா? நீங்களே வந்து பாருங்களே. பார்த்தீர்களா அண்ணா, கலைமகள், மலைமகள், திருமகள் மூவரும் ஒருங்கிணைந்து ஒரே உருவாக பிறந்தது போல் உள்ளது. குழந்தை வேண்டும் என்று தவம் கிடந்த மன்னனுக்கு குலவருக்கு ஏற்றி வைக்க கலைமகள் போன்று கன்னி பிறந்தாள் என்று நாடெங்கும் பறைசாற்றும்படி உத்தரவிடு. உத்தரவர்கள் இலங்கை வாழ் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. இலங்காதிபதி ராவணேஸ்வர மன்னருக்கு இன்று காலை பெண் குழந்தை பிறந்திருக்கின்றமையால் இச்சுபதினத்தை கோலாகலமாக கொண்டாடும்படி மன்னர் பிரான் உத்தரவு. நீ சென்று தேவலோகவாசிகள் அனைவரையும் உள்ளாரி புழிந்த வண்ணம் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடு. ஆணையரசே, நீ சென்று வேதம் போதும் வேதியர்கள் எங்கிருந்தாலும் தேடி பிடித்து வேத மனப்பான்மை 6 முறை வேதம் போதச் சொல். உத்தரவு.
வீதிக்கு வீதி விவேகம் நிறைந்த வித்வான்களைக் கொண்டு பலரும் வியக்கும் வண்ணம் பண்ணு செய்யுமாறு உத்தரவிடு. ஆட்டம் அல்லவா? கலையின் சிகரத்தை இட்டு பிடித்த கண்ணீர்களைக் கொண்டு கருத்து கிசைந்த நிலையில் நந்தனமாடச் சொல். உத்தரவும் அண்ணா. நீ உடனே சென்று எனது குலகுருவான பிரம்மதேவரை அழைத்து வரும்படி பிரகஸ்தனுக்கு உத்தரவிடு. இலங்கேஸ்வரா, இதுவரை இலங்கை நாட்டில் இது போன்ற அழகிய குழந்தை பிறந்தது கிடையாது, இனி பிறக்கப் போவதும் இல்லை. சூர்பனகா, குழந்தை நான் பார்த்தபோதே நினைத்தேன். நீ அப்போது சொன்னதும் இப்போது குருதேவர் சொல்வதும் பொருத்தமாக இருக்கிறது பார்த்தாயா? மேலும் சொல்லுங்கள் குருதேவா. இங்குள்ள கிரக சஞ்சாரங்களை நோக்கில் இக்குழந்தையால் இலங்கை சாம்ராஜ்யமே சரிந்துவிடப் போகிறது. என்ன? ஆம், இக்குழந்தையால் சாம்ராஜ்யமே சரிந்துவிடும். பெற்ற மகளால் சாம்ராஜ்யமே அழிந்துவிடும் என்பதை நான் நம்ப முடியவில்லை குருதேவா. தந்தைக்கேடும் பெண்ணா எனக்கு பிறந்திருக்கிறாள். ஒரு காலம் இருக்காது. சரியாக பார்த்து சொல்லுங்கள் குருதேவா, சரியாக பார்த்து சொல்லுங்கள். இதை பார்ப்பதற்கோ யோசிப்பதற்கோ இதில் இடமே இல்லை ராவணேஸ்வரா. இந்த குழந்தை இலங்கையில் உள்ள மட்டும் எந்த வினாடியில் எந்த உருவத்தில் ஆபத்து வரும் என்பதை அறிந்து கொள்ள முடியாமற் போனாலும் தவிர்க்க முடியாத ஆபத்து உண்டு என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. இது என்னன்னா இன்பத்திலுமா இடையூறு? பிறந்த குழந்தையால் பிறந்த பொன்னாடே அழிந்து விடும் என்றால் அதை கத்தி கொண்டு பிழந்தால் தான் என்ன? குமார்தான் அண்ணா, எது எவ்வாறாகினும் சரி, இப்போதே குழந்தையை நாட்டை விட்டு அப்புறப்படுத்தியாக வேண்டும். ஆமண்ணா, சில சமயம் ஆயாசமும் ஆலோசனையும் ஆபத்தை அதிகப்படுத்திவிடும். இதனால் சாம்ராஜ்யமே அழிந்துவிடும் என்று பிரம்மதேவரே கூறும்போது அதை அனாயாசமாக தட்டி கழுத்து சும்மா இருத்தல் மதியேனும் அண்ணா? விபீஷ்ணா, குமார்தா, நினைத்தாலே நெஞ்சம் நடுங்குகிறது. தவமிருந்து பெற்ற குழந்தையை எப்படி நான் மறப்பேன்? எங்கு கொண்டடா விடுப்பேன்? மயக்கம் தெளிந்து மண்டோதரி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? முடியாது குமார்னா, இந்த விஷயத்தில் அண்ட சராசரங்கள் அழிந்தாலும் அழியட்டும். என் இதய பூர்வமாக நான் இறங்கவே மாட்டேன். அண்ணா, எந்த ஒரு ஆபத்தையும் முனையிலேயே கிள்ளி எறிவதுதான் நல்லது. அண்ணா, மீன் குழந்தைகள் பிறக்காமலா போய்விடும்? ஏன் பிறக்காது? இக்குழந்தை பிறந்த ஜாதக ரீதிப்படி இன்னும் மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தே ஆக வேண்டும். கேட்டீரா அண்ணா பிரம்மதேவர் கூறுவதை? நமது வம்சத்திலே இதுவரை இலங்கையை பெண்கள் ஆண்டதே இல்லை. தங்களுக்கோ முதல் குழந்தையாக பெண் பிறந்திருக்கிறாள். இதுவே ஒரு அபசகுனம் அண்ணா. ஆகையால் தயக்கம் எதுவும் செய்யாது, தட்சணமே குழந்தையை இலங்கையின் எல்லையை விட்டு அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் மீண்டும் பிறக்கப் போகும் ஆண் குழந்தைக்கு ஆட்சி பீடம் உரிமையாகும். அப்படி என்றால் என் அனுமந்த செல்வியை நான் மறந்தே ஆக வேண்டுமா? ஆம், எனது குழந்தை இலங்கையில் இருந்தால் நமது ராஜ்யமும் குலமும் நசித்துவிடும் என்பதுதானே உங்கள் அபிப்பிராயம்? ஆமண்ணா. இன்று முதல் எனக்கு இந்த அரச பதவி வேண்டாம். இதை உங்களில் யாராவது ஏற்றுக்கொண்டு எனக்கு விடை கொடுங்கள். இன்பத்தின் எல்லையான என் செல்வத்துடன் நானும் மண்டோதரியும் இலங்கையின் எல்லையை விட்டு வெகு தூரம் சென்று பிழைத்துக் கொள்கிறோம். இது பாசத்தின் மிகுதியால் வரும் வார்த்தைகள். தயவு செய்து சற்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா. சிந்திக்கும் பாகமே சிதைந்து விட்டதே சூர்பனகா. நினைத்தாலே நெஞ்சம் நடுங்குகிறது. விபீஷ்ணா, உன் அண்ணி மண்டோதரிக்கு எப்படியடா சமாதானம் சொல்வேன்? பிறந்த குழந்தை இறந்து விட்டதாக ஒரு பொய். என்ன பொய்யா? ஆம், ஒரே ஒரு பொய். குமார்தா, பொய் என்ற வார்த்தையை இன்னதன் அறியாத லங்கேஸ்வர் நடத்திலா? அண்ணா, இதைவிட வேறு மார்க்கமே இல்லை. ஒரு பொய்யால் நமது நாடே காப்பாற்றப்பட்டு நமது குலம் அழியாதிருக்கு அணைகோளுகிறது என்றால் அதைவிட மேலானது வேறு எதுவுமே இல்லை. சற்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் அண்ணா. இதற்காகத்தான் நமது மக்கள் யாவரையும் விழா கொண்டாடும்படி உத்தரவிட்டேன் அண்ணா. ராவணேஸ்வரா, இனி நான் விடைபெற்றுக் கொள்ளட்டுமா? இனி என்னிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரே ஜீவன் என் செல்வம் தான். குருதேவா, இது விஷயம் பஞ்சபூதங்களின் சாட்சியாக என் வகையில் பரவாது. நான் வருகிறேன்.
மாயாவி, எனது ஆருயிர் மெய்க்காப்பாளா, உன்னை நம்பித்தானே துரோகிகளின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கிறேன். நான் செய்த புண்ணியமும் எனது மறுபிறவியுமான செல்வத்தை, தாய் தந்தையரி நன்மை அறியாத மாணிக்கத்தை சுயநலத்திற்காக பேழையில் வைத்து ஆழியில் விடப்போகிறேன். ஆழியின் அலைகளிலே மோதுண்டு இப்பேழையில் இருக்கும் எனது செல்வத்திற்கு எவ்வித இன்னலும் நேரா வண்ணம் இப்பேழையுடனே நீயும் சென்று அது யாரிடத்தில் அகப்படுகிறதோ அவ்விவரம் அனைத்தையும் உடன் வந்து கூறு. உத்தரவரசே, உத்தரவு. முன்னையே நினைந்துருகும் இந்த நெஞ்சத்தை நெருப்பிலிட்டு துவளும்படி செய்து விட்டாயே. நானும் என் பதியும் அனுதினமும் ஆயிரத்தெட்டு கமலங்களால் ஆயிரத்தெட்டு நாட்கள் அர்ச்சித்தோமே. உன்னை ஏன்றி அடையப்பெற்ற செல்வத்தை மயக்கம் தெளிந்து பார்ப்பதற்கு முன்னரே பறித்துக் கொண்டாயே. நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று எங்களுக்கு இந்த தண்டனை சொல் மகாதேவா சொல். அண்ணி, அண்ணி, தங்களுக்கு தெரியாததா, பிறப்பும் இறப்பும் நம் கையிலா இருக்கிறது, எடுப்பதும் கொடுப்பதும் எல்லாம் அவன் செயல் என்று தாங்கள் அறியாததா? அண்ணா, தாங்களும் இப்படி கவலையோடு இருப்பது அரண்மனையில் உள்ள அனைவருக்கும் மிகவும் வேதனையாக உள்ளது. பாருங்கள். மாயாவி, என்ன நாளில் செல்வமகள் தக்க சமயத்தில் தகுந்த இடத்திலே சேர்ந்து விட்டாள். பிரபு, எங்கே, எந்த இடத்தில், எப்படி சேர்ந்தாள்? மிதிலாபுரி மன்னரான ஜனகரிடத்தில். ஜனகரிடத்திலா? மகிழ்ச்சி மாயாவி, அளவு கடந்த மகிழ்ச்சி. எப்படி சென்றாள் என்பது விளக்கமாக சொல். சொல் மாயாவி, சொல். பிரபு, தாங்கள் கொடுத்த பேழையை ஆழியில் போட்ட சமயம் பூமியை அதிர்வது போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. ஏற்படாமல் எப்படி இருக்கும்? நீதி நிலை குறையும் போது பூமி அதிர்வது மட்டுமா நிகழ்ந்திருக்கும்? ஆழியே அல்லவா பொங்கி இருக்க வேண்டும். ஆம் பிரபு, கோர கோபத்தோடு பொங்கி எழுந்தது அலைகடல், பொங்கிய கடலின் வேகத்திலே போய்ச் சேர்ந்தது மிதிலாபுரி. அன்று மிதிலாபுரியிலே மன்னர் முதல் சாதாரண மாந்தர் வரை ஏறுழும் பொங்கல் திருநாள். மிதில மக்களின் மகிழ்ச்சிக்காக ஜனக மகாராஜனே மண்ணை உழுதார். சர்வோத்தம சந்திரகுல திலக சாம்ராஜ்யாதிபதி வேத விற்பன்னர் விவேக சிந்தாமணி ஞான பிரகாச சார்வபௌமர் சிவபாத செல்வர் ஜனக மகரிஷி. ஜனக மகரிஷி. ஆச்சரியம், குழந்தை செல்வம், குழந்தை செல்வம். ஏரியின் முனையிலிருந்து குழந்தை கிடைத்தமையா சீதை எனும் நாமகரணம் சூட்டி அரண்மனைக்கு எடுத்தேகினார் ஜனக மகரிஷி. குழந்தை கிடைத்த செய்தி மிதிலாபுரி எங்கும் பரவியது. அந்நன்னாளை ஒரு திருநாளாக கருதி மிதிலை மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியிலே திளைத்தனர். பிரபு, மகிழ்ச்சியிலே திளைத்தனர். மாயாவி, இப்போதுதான் என் மனம் அமைதி அடைந்தது. என் அருமந்த செல்வி எங்கு போய் சேர்வாளோ என ஏங்கி கிடந்ததில் என்னும் பன்மடங்கு உயர்ந்த ஜனகரிடத்தில் போய் சேர்ந்து விட்டாள். தர்மத்தின் தலைவரும் நேர்மையின் சிகரமுமான பூபதியிடம் என் குழந்தை கிடைத்தமைக்கு என் உள்ளம் பூரித்து விட்டது. மாயாவி, பூரித்து விட்டது. விபீஷ்ணா, கும்பகர்ணா, குலம் அழிந்து விடும் என்று என் குலவழக்கை அப்புறப்படுத்தினீர்களே, பார்த்தீர்களா? பாருங்கும் புகழ் படைத்த ஜனகரிடத்தில் என் மகள் போய் சேர்ந்து விட்டதை.
விருளாபுரியே ஆனந்த குத்தாடி ஆரவாரம் இடுவது, பானையே பிளக்கிறதாம்.
சுவாமி. என்ன தேவி? இன்னும் 5 தினங்களில் நமது இந்திரஜித்தின் 19வது பிறந்தநாள் வரப்போகிறது. அப்படி என்றால் நமது முதற் குழந்தையான பெண் தெய்வத்திற்கு இப்போது 21 வயதாகிறது. பிறந்த அன்றே இட்ட நம் செல்வத்தை. மன்றோதரி, இறந்து விட்டாள் என்ற வார்த்தையை மட்டும் எப்போதும் சொல்லாதே. நம்மை விட்டு பிரிந்து விட்டாள் என்று சொல். ஒப்புக்கொள்கிறேன். மன்றோதரி. சுவாமி, இந்திரஜித்தின் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாட என்னை ஏதும் கேளாமல் மகாராணியின் விருப்பம் போல் அமோகமாக நடத்தலாம். அப்படியே சுவாமி. சீதா, நீ இலங்கையில் இருந்திருந்தால் நீ பிறந்த அந்த நன்னாளை ஆண்டுதோறும் அமோகமாக கொண்டாடியிருப்பேன். அந்த பாக்கியம் ஜனக மகாராஜனுக்கு கிடைத்து விட்டது. சீதா, சீதா, ஜனகர் உனக்கிட்ட அழகான பெயர் சீதா, அற்புதமான பெயர் சீதா. வேண்டும்.
தந்தையே. சீதா, உன் விருப்பத்தை தெரிந்து கொண்டேன் அம்மா. நான் நினைத்ததையே நீயும் உணர்த்திவிட்டாய். நமது பரம்பரைக்கு சிவனால் அளிக்கப்பட்ட சிவதனுசை எந்த மன்னன் வளைத்து நாளேற்றுகிறானோ அவனுக்கே நீ உரியவள் என்று நாடெங்கும் பறைசாத்தும்படி உத்தரவிட்டு விட்டேன். உத்தரவிட்டு விட்டாரா? உத்தரவிட்டு விட்டாரா? ஜனா, நீ மோசம் போய்விட்டாய். இனி என் மகளுக்கு எங்கனம் திருமணமாகும்? மகிமை மிகுந்த சிவதனசு எங்கே? மாநிலத்து மன்னர்களின் மனமறிவை எங்கே? மகாளி புருஷன் அளித்த வில்லை வளைத்தொடிக்க அந்த மகாவிஷ்ணு அல்லவா மனித உருவம் எடுத்து வர வேண்டும். இது என்ன முடியும் இதை மன்னா? எல்லோரும் தயார்தானே? வாருங்க சீக்கிரம். வரலாமா? வரலாம்.
அருள் மாறி தேய்தான் அபிஷேகம் செய்தான் ஜன்மங்களோ ஜனனங்கள் காணும் பூர்வீக பந்தம் ஆன்மீக சொந்தம் மாயாவி என் உயிருக்குயிரான உத்தம காப்பாளனே மீண்டும் ஒரு முறை சொல் அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு என் உள்ள மகிழ்ச்சியிலே திளைக்கட்டும் சொல் மாயாவி சொல் தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரனான ஸ்ரீராமன் சிவதனுசு ஒடித்து தங்கள் மகள் சீதையை திருமணம் செய்து கொண்டான் எதிர்த்த பரசுராமனின் எக்காலத்தை அடக்கி அகமகிழ்ச்சியோடு அயோத்தி திரும்பினர் தசரத சக்கரவர்த்தியின் உத்தரவிற்கிணங்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் செய்ய வசிஷ்டர் முதலானோர் முடிவு செய்தனர் பிரபு ராமனுக்கு முடிசூட்ட போகும் அந்த முத்தான செய்தியையும் என் மகள் அயோத்திக்கு மகாராணியாக போகும் அந்த மகிழ்ச்சிக்குரிய சம்பவத்தையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இரு மாயாவி சொல்லிக் கொண்டே இரு மாயாவி பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்தாகி விட்டதா பட்டாபிஷேகமா பட்டாபிஷேகம் என் அன்பு கைகேயின் மகன் பரதனுக்கல்லவா பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் அடி அவாக்கியவதி கைகேயி நீ எங்கே அடி இருக்கிறாய் மந்தரை என்னடி என்ன ஆயிற்று ஏன் பதறுகிறாய் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே உனக்கு புரிந்து விட்டார் எப்படியும் தடை செய்து விடுவாயோ என்று பயந்து புரியாமலேயே செய்து விட்டார்கள் அடி என்னடி என்ன சொல்லுகிறாய் என் ராமலட்சுமண பரத சத்ருகுணர் யாவரும் க்ஷேமம் தானே க்ஷேமம் க்ஷேமம் என்று கதறுகிறாயே அது உனக்கு இல்லையடி அது கோசலையின் பக்கம் சார்ந்து விட்டது என்ன நடந்தது என்று சொல்லாமல் ஏதேதோ உளறுகிறாய் நான் உளரவில்லை உண்மையைத்தான் சொல்லுகிறேன் நாளையே கோசலையின் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகமா உண்மையாகவா இந்த சந்தோஷ செய்தியை முதலில் சொல்லாமல் எதையதையோ சொல்லி காலத்தை கடத்தி விட்டாயே என் ராமனுக்கு பட்டம் என்ற நற்செய்தியை கொண்டு வந்த உனக்கு இந்தாடி பரிசு ஏன் பரிசு போதவில்லையா வேண்டியதை கேள் விருப்பத்துடன் அளிக்கிறேன் கையேயி நீ மடமையில் மகிழ்ச்சி அடைகிறாய் மந்தரே உனக்கு என்ன பைத்தியமா உனக்குத்தான் பித்து தலைக்கேறி விட்டது கோசலை செய்த சூழ்ச்சி அறியாத நீ அவள் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றதும் அகமகிழ்கிறாய் ஐயோ மந்தரே கண்டதை சொல்லி என் மனதை கலைத்து விடாதே நானா கலைக்கிறேன் கலைந்து விட்ட உன் உள்ளத்தை ஒன்று சேர்க்கிறேன் கைகே தசரதரின் அன்பு மனைவியாக இருந்தும் அதிர்ஷ்டத்தை இழந்து விட்டார் மந்தரை சூழ்ச்சிக்காரி கோசலை செய்த சாகசத்தால் தசரதர் அவள் கைப்பாவையாகி அவள் கனவு பலித்து விட்டது கைகேகி பட்டத்தரசி என்ற பதவி போய் தட்டேந்தும் சாரி என்று நாளை பலரும் சொல்லும் வண்ணம் பகை கெட்டு விடாதே ஆமா மந்தரை இதற்கு வேறு வழியே இல்லையா ஏன் இல்லை தேவி தங்களை காண இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார் தேவி இன்னும் இரண்டு நாழிகைக்குள் இந்நாட்டில் பட்ட மகிழ்ச்சியாக போகிறாய் கர்ப்பம் தரிக்காமலே பல கோடி மக்களுக்கு நீ தாயாக போகிறாய் நான் தாயாகும் போது தாங்கள் தந்தை ஆவீர்கள் அல்லவா ஆனால் தாய்க்குத்தான் பொறுப்பு அதிகம் தன் மக்களை அன்போடு அரவணைத்து பசியறிந்து உணவளித்து பண்போடு வளர்க்க பாடுபட வேண்டும் அப்படி என்றால் அதற்கேற்ப தந்தையும் மக்களின் தேவை அறிந்து சேவை புரிய வேண்டும் செயற்பட வேண்டும் இளவரசே தங்களை காண அமைச்சர் வந்திருக்கிறார் வரவிடு இளவரசே வாருங்கள் அமைச்சரே தங்கள் தந்தையார் தங்களை உடனே காண விரும்புகிறார்
அப்படியா? இதோ வருகிறேன். தாயே, தந்தடைத்ததாக சுமந்தரர் வந்து செய்தி சொன்னார். உடனே விரைந்து வந்தேன். ஆம் மகனே, உன்னை அழைத்து வரும்படி தந்தையார் உத்தரவிட்டது உண்மைதான். ஆனால் அழைத்ததின் காரணத்தை நேரில் சொல்ல விருப்பம் இல்லாததால் என்னை சொல்லும்படி உத்தரவிட்டிருக்கிறார். சொன்னால் சொற்படி நடப்பதானால் சொல்லுகிறேன். அதென்ன தாயே அப்படி சொல்லுகிறேன்? என்றாவது உமது சொல்லை நான் மறுத்ததுண்டா? அதுவும் என் பிதாவின் கட்டளை என்றால் எனக்கு குருவாக்கியம் ஆயிற்று தாயே. முன்பொரு சமயம் தேவாசுர யுத்தத்தில் நான் அவருக்கு உதவியதின் பிரதிபலனாக எனக்கு இரண்டு வரங்களை கொடுத்தார். அதனில் ஒன்று ஏன் தாயை தயங்குகிறீர்? சொல்லுங்கள். அதனில் ஒன்று பரதன் நாடாள வேண்டும். ஆஹா, என்ன அதிர்ஷ்டம் தாயே! சகல விதத்திலும் சிறந்த பரதன் நாடாளுதல் இன்னும் பாக்கியம். அடுத்த வரம் நீ 14 வருடம் மர உரி தரித்து காட்டிற்கு சென்று வாசம் செய்தல் வேண்டும். அன்னையே, நான் மரபுரி தரித்து காட்டுக்கு சென்று 14 ஆண்டுகள் வாசம் செய்து தவசிகளை தரித்திடலும் என்னே பாக்கியம். தாயே, இதனை சொல்லவா தந்தையார் செந்திலுந்தார்? மக்கள் யாவரும் தம் தாய் தந்தையர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யவே இவ்வுலகில் பிறந்தனர். அக்கடமையிலிருந்து விலக நான் கனவிலும் கருத மாட்டேன். தாயே, தங்கள் விருப்பத்திற்கிணங்க தந்தையின் சொற்படி நடக்க சித்தமாகிவிட்டேன். ஆனால் ஒரே ஒரு குறைதான் என்னை வாட்டுகிறது. என்ன மகனே? பரதனது பட்டாபிஷேகத்தை நான் இருந்து நடத்தி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டதே என்றுதான் வருந்துகிறேன். வருகிறேன் தாயே. காசி யாத்திரை செல்வது போன்ற சடங்குண்டு, அதுபோல் பட்டாபிஷேக வைபவத்துக்கும் உண்டா? பிறகு ஏன் இந்த தவக்கோலம்? சீதா, விதி தனது வேலையை வெகு அற்புதமாக செய்ய துவங்கிவிட்டது. விதியின் கைப்பொம்மையாக தந்தையாரும், அதனை ஆட்டி வைக்கும் சூத்திர கயிறாக கைகி அன்னையாரும் அதனிடம் அகப்பட்டுக் கொண்டார்கள். அகப்பட்ட அக்கணமே அதன் ஆட்சி ஓங்கிவிட்டது. உறுதிப்படாத உள்ளங்கள் யாவும் அதன் ஆட்சியிலே மயங்கி தன்னையே மறந்து விதியின் இழுத்த இழுப்பிற்கு இணக்கம் அளித்து வருகிறார்கள். சுவாமி, தாங்கள் சொல்வது எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அன்னை கைகேயின் ஆவலக்கிணங்க அன்பு தந்தையிட்ட கட்டளையை திறமேற்கொண்டு 14 ஆண்டுகள் ஆரண்யவாசம் செய்ய சித்தமாகிவிட்டேன். சீதா, திடச்சித்தத்துடன் போய் வாருங்கள் என அனுப்பிவை தேவி. அப்படி என்றால் சக்கரவர்த்தி பட்டம்? அது என் அன்பு சகோதரன் பரதனுக்கே. ஆகையா, நான் ஆரண்யம் போவதற்காக ஆயாசப்படாமல்
அன்னைமார்களையும் என்னை பற்றி ஆவலால் சிந்தெறிந்த தந்தையையும் தக்கபடி உடனிருந்து காத்து வா. அதுதான் நீ எனக்கு செய்யும் கடமையாகும். இனி எனக்கு போக உத்தரவு கொடு தேவி. சக்கரவர்த்தி திருமகரே, நானும் உம்முடன் வர உத்தரவளிக்க வேண்டும். தேவி, சொல்லொண்ணா துன்பங்கள் நிறைந்துள்ளதுதான் ஆரண்யம். அங்கு நீ சுகத்தை சிறிதளவேனும் காண முடியாது. துக்கத்தின் துளிர்கள்தான் துல்லியமாக நமது கண்களுக்கு புலப்படும். இத்தனை சங்கடங்கள் உள்ள காற்றுக்கு என்னுடன் நீ வர விரும்புவது நல்லதல்ல சீதா. தாங்கள் இதுவரையும் சொன்ன துன்பங்கள் அனைத்தும் தங்களை பெருந்த பின் உண்டாகும் துயரை விட தாழ்ந்ததே சுவாமி. ஜானகி, நீ பாசத்தார் பிணைக்கப்பட்டு இவ்வாறு பேசுகிறாய். காட்டிலே கிடைக்கும் உணவு காய் கனி கிழங்கு வகைகள் தான். தானாக உதிரும் சருகுகளை உடைய தரையில்தான் படுத்துறங்க வேண்டும். அது உனக்கு ஒவ்வாது தேவி. பிரபு, காட்டில் தங்களுடன் கூடி வாழும் எனக்கு காடு நாடாகவும் மிருகப்பட்சிகளே பந்துக்களாகவும் கந்த மூலாதிகளே அமுதர் கொப்பாகவும் அங்குள்ள மலைகள் யாவும் அயோத்தியில் உள்ள மாட மாளிகை கொப்பாகவும் முழு மனதுடன் நினைத்து குதூகலத்தோடு இருப்பேன். பிரபு, இத்தனை சொல்லியும் தாங்கள் ஏற்காது காணக போவீராகில் இந்த அற்ப பிராணன் பிரபுவின் பிரிவாற்றமே தாங்காது தானாக போய்விடும் என்பதை தங்களுக்கு உணர்த்துகிறேன். விடுமா என்ன? இது போன்ற சில சமயங்களில் சாந்தம் சாதிக்காத மாயாவி சண்டாளம். ஆம், அதுதான் இந்த சூழ்ச்சிக்காரி கைகேயின் சாகசத்தை சாகடித்துவிடும். மாயாவி, அபாய அறிவிப்பு மணியை உடனே ஒலிக்கச் செய். என்ன நேர்ந்தது? நேர்ந்து விட்டது எல்லாமே. இனி கன நேரமும் தாமதியாமல் நீங்கள் இருவரும் நமது படைகளுக்கு தலைமை வகித்து அயோத்தியை நோக்கி புறப்படுங்கள். நீங்கள் அயோத்தி எல்லையை அணுகுவதற்கு முன் நானும் வந்து சேர்கிறேன். அயோத்திக்கா நமது படைகள்? தரையதும் சொல்லாதீர்கள், தட்சணமே புறப்படுங்கள். என் ராமனுக்கு பட்டமில்லை என்று சொன்ன பதர்களை லங்கைக்கு கொண்டு வந்து கழுவில் ஏற்ற வேண்டும். அயோத்தி நகரமே அழிந்து சாம்பலாக வேண்டும். அண்ணா, சோதர பாசம் உண்மையில் உங்களுக்கு இருக்குமானால் என் மகளின் கண்ணீரை துடைக்க படைகளை திருப்புங்கள். உருவிய வாள்களை அந்த உள்ளமே இல்லாத வஞ்சகர்களின் உடலிலே பாய்ச்சுங்கள். நீதி நெறியற்ற அந்த நெஞ்சங்கள் அயோத்தியனரா. முரட்டு சுபாவும் தனியாத கோபமும் சிந்தனையற்ற கட்டளையும் நெஞ்சை குலுக்கும் போர்வரியும் எப்புகளில் இருப்பவனையும் தாழ்த்திவிடும் அண்ணா. ஐயோ, நெஞ்சமற்ற வஞ்சகர்களே, என் செல்வத்தை பிரித்ததல்லாது அவள் படும் துயரை கூடவா துடைக்க கூடாது? அண்ணா, தாய் தந்தையர் சொற்படி நடக்க விரும்பும் தனையனை தடுத்து நிறுத்த நாம் யார் என்று மற்றைய தேசத்து அரசவையிலே வினா எழுப்பினால் விடையளிப்பது எவ்வண்ணம் இயலும் அண்ணா? ஏன் இயலாது? என் மகள்தான் சீதை என்று உண்மையை விளக்கிவிட்டால் போகிறது. விளக்குவது சுலபம் அண்ணா, அதனால் விளையும் இன்னல்கள் அதிகம். தசரதன் இரண்டு வரங்களை கைகேய்க்கு கொடுப்பதாக வாக்களித்தது கணவன் மனைவிக்குள் அந்த புறத்தில் நடந்த விஷயம். அதை மறுத்து தசரதன் இல்லை என்று ஒரு பொய் சொல்லியிருப்பானே ஆகில் தசரதன் உயிர் துறக்கவோ ராமன் காட்டிற்கு போகவோ அவசியமே ஏற்பட்டிருக்காது. உண்மைக்காக தன் உயிரையே பலியிட்ட தசரதன் மகனான ராமனுக்கு தங்கள் மகள்தான் சீதை என்ற உண்மை வெளிப்படுமானால் ராமன் மட்டுமல்ல இந்த உலகமே உங்களை தூற்றுமண்ணா. அயோத்தியில் உண்மை அரசாட்சி செய்கிறது, இலங்கையில் பொய் அரசாட்சி செய்கிறது என்று இழுத்தும் பழுத்தும் பேசும் அளவுக்கு இலங்கை இலக்காகிவிடும் அண்ணா. பொய்யை புகின்ற பூசுரன், மக்களை ஏமாற்றிய மதோன்மத்தன், சொந்த மனைவிக்கே துரோகம் செய்த தூர்த்தன், பிறந்த குழந்தையை பேழையில் வைத்து ஆழியில் விட்ட. நிறுத்துங்கள். ஐயோ, அந்த ஒரு பொய் என்னை ஏதும் செய்ய முடியாத நிலையிலே என் சுய வாழ்வையே பாழ்படுத்தி விட்டதே. என் மகள் படும் வேதனையை அறிந்தும் வலிமை மிக்க மன்னவனாக இருந்தும் வாழா இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே. சீதா, சீதா, ராம் 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 ஜெய ஜெய ராம்.
கேள்வியுற்று உம்மை காண ஓடோ தங்களுக்கு தாசனாய் வாழ்வேன். பிரபு, தற்போதே தாங்கள் எனது இருப்பிடமான சிங்கிவேலபுரத்திற்கு புறப்பட வேண்டும். தங்கள் கலப்பி போக்க உண்பன தின்பன பருகுவன கொண்டு வரப்பட்டுள்ளன. தாங்கள் கொண்டு வந்துள்ள இப்பொருள்கள் யாவற்றும் அன்பினார் கண்டு நான் அகமகிழ்கிறேன். ஆயினும் நான் இவற்றை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஏனெனில் காட்டில் வாழும் தவசி போல் இருக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். பிரபு, இக்கனி வர்க்கங்களையாவது லட்சுமணா, குகல் அளித்த அன்பு கனிகள் தீஞ்சுவையிலும் உயர்ந்த தவிட்டாத பானங்கள். பசியுள்ள அளவு பருகுங்கள். அன்பரே, கங்கையின் கரையை கடக்க படகு கொண்டு வரும்படி உமது ஆட்களுக்கு உத்தரவிடுங்கள். சுத்தம் பிரபு. ஏய் படகோட்டி, நீ உடனே சென்று உறுதியான மரக்கலத்தை துறையில் கொண்டு வந்து நிறுத்து. அது துறையில்தான் படகோட்டி. எங்களை அக்கறையில் உன் படகில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு யாதொரு தடையும் இல்லையே. இருக்க, ஐயோ, உங்களையா படகளை ஏற்றிட்டு போறது? அது முடியாதுங்கோ, அதுக்கு வேற ஆள பாருங்கோ. ஏய் குட்ட, நான் ஒரு பாவம் அறியாதவன். எனக்கு போய் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறீங்களே, நல்லா இருக்கா? நீசப்பயலை, இந்த தர்ம பிரபுவை உன் படகில் ஏற்றி செல்வதா தண்டனை? என்ன வாங்க, தாளை பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கோ? பார்த்தா பரதேசி மாதிரியா இருக்கிறாரு நினைச்சுங்களா? இந்த பாருங்க, இவரு மனசு வச்சா தண்ணி மேலேயே நடந்து போயிடுவாருங்க. பெரிய மாயக்காரங்கோ மாயக்காரர். அட பாவி, இந்த புண்ணிய சீரரை பார்த்தா மாயக்காரர் என்று சொன்னாய். ஏய் யாரங்க, இவனை இழுத்துச் சென்று இக்கணமே இலக்கி கொள்ளுங்கள். அன்பரே, ஆத்திரப்படாதீர்கள், அமைதியாக இருங்கள். படகோட்டி, உனது உள்ளத்தில் உள்ள சந்தேகம் என்னவென்று எடுத்துச் சொன்னால் நலமாக இருக்கும். வந்தீங்களா வழிக்கு? ஐலேசா ஐலேசா, கொஞ்ச நாளுக்கு முந்தி உங்க கால் தூசுப்பட்டு ஒரு கல்லு பொண்ணாயிடுச்சு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி உங்க கால் பட்டு என் படகு பொண்ணாயிடுச்சுன்னா நான் எங்க போவேன், என்ன பண்றதுங்கோ? அதனால உங்களை படகுல ஏற்ற மாட்டேங்கோ. அப்பா படகோட்டி, அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய்? நீங்க ஒன்னும் செய்ய வேணாங்கோ, எல்லாம் நானே செய்யறேங்கோ. ஏங்கோ, அப்ப உங்க கால் தூசுப்பட்டுதானே கல்லு பொண்ணாச்சு? அதே மாதிரி உங்க கால்ல தூசு இருக்குதான் பாக்குறேன். இருந்தா நானே கழுவி விட்டுறேனுங்கோ. சம்மதிச்சா படவுல ஏறுங்கோ, இல்லன்னா ஏறாதீங்க. ஐலேசா. நல்லதப்பா, உன் படகு பாழாகாது இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அவ்வாறே செய்து கொள். நம்ம சனங்கள்லாம் வரும்போது பாடிக்கிட்டே வந்தீங்களே, அதே பாட்ட பாடிக்கிட்டே இருக்கும். ராம் 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 ஜெய ஜெய ராம். பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படை போர் புத்து முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு. லட்சுமணா, சீதா
பார்த்தீர்களா? படகோட்டியின் தூய அன்பை. ஆமண்ணா, அதிலும் அதிகார அன்பு. பாத பூஜையை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினால் ஏதேதோ வேடிக்கையாக பேசி தன் விருப்பத்தை பக்தியோடு சாதித்துக் கொண்டார். பந்த மிகும் சம்சார கடல் கடக்கு பரநடியான் பாதமலர் தான் பணிந்து சந்தமமும் சிந்தனையாம் பாய்விரித்து சக்தி தரும் வைராக கோல் பிடித்து முந்தவரும் பந்தவினை பாருகிலே திரும்பி தாங்கள் இதுவரை செய்த உபச்சாரத்திற்கு எங்கள் உள்ளத்து நன்றி என்றும் உரித்தாங்க. ரகுவம்ச ரத்னமணியே, என் விருப்பத்திற்கு தாங்கள் தயகூர்ந்து செவிசாய்க்க வேண்டும். நான் தங்களுடனேயே இருந்து தமக்கு வேண்டுமென செய்ய அருள் புரிய வேண்டும் பிரபு. அன்பனே, இதுவரை நாங்கள் நால்வர்தான் சோதரர்களாக இருந்து வந்தோம். இன்று முதல் உன்னோடு சேர்த்து ஐவராகும். பாக்கியம் பிரபு, பாக்கியம். ஐயா, தாங்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு விடையளித்து அனுப்பிவிட்டு தங்களை நம்பி வாழும் சிருங்கி பேரப்புறத்து மக்களின் நல்வாழ்வுக்காக உடனே பரப்படுங்கள். ஆம் நண்பரே, இது எங்கள் அன்பின் கட்டளை. சித்தம் ஸ்ரீராமா. சீதா, உனக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை எப்படி துடைப்பேன்? எவ்வாறு உன்னை தேற்றுவேன்? புரியவில்லையே சீதா, புரியவில்லையே. சுவாமி. என்ன தேவி, எதற்காக இங்கு வந்தாய்? அமைதியை நாடித்தாய் ஆறாத துயரத்துடன் இங்கு வந்திருக்கிறேன். அமைதியற்ற என்னிடமா அமைதி பெற வந்திருக்கிறாய்? மனதில் உள்ள கவலையை மற்றவரிடம் சொல்வதால் மனதில் உள்ள பாரமாவது குறையும் அல்லவா? உண்மைதான். அந்த உண்மையை அறிந்தே ஆக வேண்டும் என்ற மன உறுதியோடு தான் இங்கு வந்திருக்கிறேன். என்னிடமிருந்தா? ஆமா, உங்களது உள்ளத்து குமரலுக்கு காரணம்தான் என்ன? என்று நமக்கு மகள் பிறந்து மறைந்தாடோ அன்றிலிருந்தே தாங்கள் நடைபெணமாகி விட்டீர்கள். 10 மாதம் சுமந்து பெற்ற நானே மறந்துவிட்ட பின்பும் மகளே மகளே என்று மனம் விட்டு கதறிக்கொண்டிருந்தீர்கள். உங்கள் பாசத்தைக் கண்டு பரிதவித்தேன், உங்கள் துயரத்தைக் கண்டு துடியாய் துடித்தேன். அதன் பின்பு கடவுள் கிருபையால் 3 ரத்தினங்களுக்கு தாய் தந்தைகள் ஆகிவிட்டோம். நாட்கள் ஆக ஆக உங்கள் கவலை மறையும் என்று எண்ணியிருந்தேன், அதற்கு மாறாக வளர்ந்து கொண்டே போய்விட்டது. அவை யாவையும் கேட்டு என் மனக்கவலை அதிகப்படுத்தாதே மண்டோதரி. அதிகப்படுத்தவில்லை, அகத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளத்தான் கேட்கிறேன். நான் வரும் சமயமெல்லாம் சீதா சீதா என்ற துக்கம் கலந்த உங்களது குரல் என் காதுகளில் ஒலிக்காமல் இல்லை. அப்பேருடைய மங்கை யார்? அவளை பற்றி அடிக்கடி நினைக்க காரணம் என்ன? ஒருவேளை அவளை எங்காவது கண்டு மனம் துவண்டு அகத்தை பறிகொடுத்து அவள் அன்புக்காக ஏங்கி நிற்கிறீர்களா? சொல்லுங்கள். மண்டோதரி, ஏன் தயங்குகிறீர்? ஒருவேளை அவள் உங்கள் இச்சை கிணங்கவில்லையா? பெற்ற மகள் மேல் உள்ள பாசத்தால் வருத்தப்படும் என்னை மேலும் வாட்டமுறை செய்ய வாய்ந்து வந்தாய். அவளை யார் என்று நினைத்தாய்? எனது செல்வ சீதையை யார் என்று எண்ணி இருக்கிறாய்? அவள் அண்ணா, என்ன இது தேவிஷ்டா, பார்த்தாயாத பழிகாரி பேசுவதை? அண்ணா நேர்த்துங்கள் உங்கள் ஆவேச பேச்சை. தாங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள்? மன்னவரின் மனநிலையை தெரிந்து போகத்தான் வந்தேன். இரவும் பகலும் சீதா சீதா என்று துதிப்பாடும் அந்த புனிதபதி யார் என்று அறிந்து போகத்தான் வந்தேன். இதை இத்தனை நாட்கள் தாங்கள் தெரிந்து கொள்ளாதது வியப்பாக இருக்கிறது. 20 வருடங்களுக்கு முன் நம்மை விட்டு பிரிந்துவிட்ட நமது பெண் குழந்தைக்கு
அண்ணன் இட்ட மானசீகமான பெயர்தான் சீதா. பிரபு, உண்மை நிலைமை புரிந்து கொள்ளாமல் பெண்மையின் பேதமையால் ஏதேதோ பிதற்றிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, என்ன காரியம் செய்ய துணிந்தீர்? கடின சித்தமுடைய நீரே உள்ளத்தில் இருப்பதை காப்பாற்றாது விட்டுவிட்டீரே. யாகில் பிறகு அண்ணியாறு நிலை என்னவாகும்? பிள்ளை பாசத்தால் துடித்தெழும் வேதனையை தாங்காது அன்பு மகள் சீதையை காண அயோத்திக்கே போய்விடுவார்களே. அதன் பின் அணைகோலவோ ஆறுதல் அளிக்கவோ யாரால் முடியும்? சீதா, நீயுமா காட்டிற்கு சென்று விட்டாய்? ஐயோ, பதியின் மேல் உள்ள பாசத்தான் உனது மென்மையான பாதங்களை கல்லிலும் உள்ளிலும் நடமாட விட்டுவிட்டாயே செல்வமே. மாயாவி, அயோத்தி மக்களின் அன்பு இவ்வளவுதானா? காட்டுக்கு போகும் சரிபதிகளான அரச குடும்பத்தை தடுத்து நிறுத்திட யாருமே முன்வரவில்லையா? பிரபு, அயோத்தி மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தகர்க்க முடியாத அன்பு அணையை அக்கணமே போட்டார்கள். ஆனால் ஸ்ரீராமன் அவைகளெல்லாம் தர்க்க ரீதியான முறையிலே தகர்த்தறிந்துவிட்டு மக்களின் உள்ளம் நோக்கி காடேகலானார். இன்னும் அந்த பரதன் வரவில்லை. ராம லட்சுமணர் சீதாதேவியுடன் காட்டுக்கு சென்ற பின்னர் தான் வரத சத்துருக்கனர் அயோத்தி வந்து அடைந்தனர். வரதா, உனது வஞ்சக எண்ணம் எனக்கு இப்போது விளங்கிவிட்டது. இல்லை அரசே, பரதனது உள்ளம் பளிங்கி போன்றது. தன் தாய் இழைத்த இன்னலையும் தந்தை இறந்த செய்தியினையும் கேள்வியுற்ற பரதன் உடல் பதற, உள்ளம் துடிக்க, தன்னை ஈந்தெடுத்த தாய் என்பதே மறந்து பெற்ற பாசத்தையே துச்சமன மதித்து துண்டாட நினைக்கையில் ஸ்ரீராமரது நினைவு வந்து நிலைகிழங்கி விட்டார். கடமையை தகர்க்க செய்த காரிகை தாயாயிருந்தால் என்ன, மற்றவராயிருந்தால் என்ன, வெட்டி வீழ்த்த வேண்டாமா? அவ்வாறு செய்யாது விட்ட பரதனது நெஞ்சிலே ஏதோ வஞ்சகம் இருக்கிறது. மாயாவி, வஞ்சகம் இருக்கிறது. இல்லை அரசே, பவித்த உள்ளம் படைத்த பரதன் தன் அண்ணனை அழைத்து வராது அயோத்தி திரும்பேன் என தீர்மானித்து அயோத்தி மக்களும் மந்திரிமார்களும் பின்தொடர ஆறார். யாரது? பரதனா? பரதனா? ஆம் தாயே, நன் தாய் கேட்ட வரத்தால் 14 வருடங்கள் கிடைத்த அரசாட்சி போதாதென்று தனது ஆயுள் உள்ளவட்டும் அயோத்தியை ஆள வேண்டும் என்று ஆவேசத்தோடு நம்மை அழிக்க திட்டம் திட்டியே வந்து கொண்டிருக்கிறான். லட்சுமணா, உன் தனியாத கோபத்தால் பரதனை தவறாக கருதுகிறாய். ஆம், உலக நீதியை வரையறுத்துக் கூறும் வேதங்களுக்கு ஒப்பானவன் பரதன் என்பதை என்றும் மறவாதே. அண்ணா, உமது உள்ளம் போன்றே பிறர் உள்ளமும் இருக்கும் என்று தாங்கள் நினைப்பதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் முடிவாக நான் ஒன்று சொல்லுகிறேன். பரதன் வருவது கிடைத்த ராஜ்யத்தை நிரந்தரமாக நிலைநாட்டவை என்று கானகம் எடுத்த நம்மை கனிவுடன் காண அல்ல. அண்ணா, லட்சுமணா, நீ பரதனை இவ்வாறு பழித்து பேசுதல் நன்றல்ல. எப்பொழுது பார்த்தாலும் ராஜ்யம் ராஜ்யம் என்றே அலைகிறாய். வேண்டுமென்றால் பரதன் வந்ததும் லட்சுமணனுக்கு ராஜ்யம் வேண்டுமாம், கொடுத்து விடு என்று சொல்லுகிறேன். அடுத்த கணமே மறுப்பென்றி மகிழ்ச்சியுடன் தந்தேன் அண்ணா என்று சொல்வானே என்று குறைப்பட மாட்டார். என்ன லட்சுமணா, ராஜ்யம் வேண்டாமா? ஸ்ரீராமச்சந்திர பிரபு, ஸ்ரீராமச்சந்திர பிரபு! அண்ணா, வரதா! என்பது பொன் விலங்கு, பாசம் என்பது பொன் விலங்கு, அதை பூட்டி கொண்டது நெஞ்சிரண்டு, பூட்டி கொண்டது நெஞ்சிரண்டு. பாசம் என்பது பொன் விலங்கு.
வறண்ட குழந்தனில் நிலைத்திருக்கும் பாசம், நீ வறண்ட குழந்தனில் நிலைத்திருக்கும் பாசம், அதை போல் திசை பிரிந்த உறவினிலும் தழைத்திருக்கும் பாசம், தழைத்திருக்கும் பாசம். உலக நியதிகளை நன்கு அறிந்த நீயே எப்படி விசனிக்கலாமா? நியதி நிர்மூலமாக்கப்பட்ட பின் நிர்விசாரமாய் இருக்க எப்படி என்ன முடியும்? என்ன பரதா, என்ன நடந்தது? அரச தர்மத்திற்கு ஏதாவது பிழை ஏற்பட்டு விட்டதா? அரச தர்மத்தை பற்றி பேச எனக்கு ஏதென்ன அருகதை? அதுதான் எனது தாயால் என்றோ அழிக்கப்பட்டு விட்டதே. அவனையெல்லாம் புகழ நம் அயோத்தி மக்கள் ஆனந்திக்க, அன்னைமார் யாவரும் பூரிப்பால் தன்னை மறந்து நிற்க, உன் மகடாபிஷேக வைபவத்தை அருகிலிருந்து நடத்தி வைக்க இயலாத இந்த துர்பாக்கியவான் முன் நம்தான் யார் அண்ணா? தாயின் தீவினைக்காக காட்டில் தவம் செய்ய வேண்டியது நான் அல்லவா? அயோத்திய மக்கள் அகமகளால் பூரித்து நிற்க அரசாள வேண்டியது நீ அல்லவா அண்ணா? நீ அல்லவா பரதா? அன்பு தந்தையிட்ட கட்டளையை தட்டாது நடத்தி வைக்க வேண்டியது நம் பொறுப்பல்லவா? தர்மம் வளர்வது தான் செய்யும் தன்மையிலே இருக்கிறது, நீதி வளர்வது அவரவர் செய்யும் நியதியிலே இருக்கிறது. நியதி, நியதி! ராமா, நான் உன்னை பற்றி எண்ணி இருந்தது யாவும் இன்று பொய்த்து விட்டதே என்று எண்ணி என் மனது புண்ணாகி விட்டது. வைதிக சிரேஷ்டரே, தங்கள் வார்த்தைகளில் உள்ள கருத்து சிரித்து விட்டதாக கூறினாலும் பொறுத்துக் கொள்ள தயார். ஒவ்வொரு ஜீவனும் பிறப்பதும் இறப்பதும் தனிமையில்தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. அப்படி இருக்க இறந்துவிட்ட தசரதனுக்கும் இருக்கின்ற உந்தனுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டு நீ கூறும் வார்த்தைகளில் ஒரு நியதி இருப்பதாக தெரியவில்லையே. யாதாலி மனிவரே, தாங்கள் கூறுவது மிகவும் விந்தையாக இருக்கிறது. விந்தை என் வார்த்தையில் இல்லை, சற்று முன் ராமன் செய்த சடங்கில் தான் இருக்கிறது. இறந்துவிட்ட ஒரு மனிதனுக்காக இருக்கின்ற மனிதன் பிண்டதானம் செய்தால் அமரலோகத்தில் இருப்பதாக கூறுகின்ற அவனுக்கு போய் சேருவது உண்மையானால் அடுத்த கிராமத்தில் இருக்கின்ற பர்த்தாவுக்கோ மகனுக்கோ அதே பிண்டதானத்தை ஒரு பெண் செய்வாளையாகில் அது போய் சேர்ந்து அவர்கள் புசிக்கலாம் அல்லவா? இறந்துவிட்ட ஆன்மாக்களுக்காக அமரலோகத்திற்கே பிண்டத்தை அனுப்பும் சக்தி நம்மிடம் இருக்கையில் அருகாமையில் இருக்கும் பந்து மித்திரர்களுக்கு ஏன் அனுப்ப முடியாது? இது விரண்டாவாதம். மறைந்து விட்டவர்களின் ஞாபகத்திற்காகவும் மனச்சாந்திக்காகவும் நாம் செய்யும் காரியத்தில் மடமை இருக்கிறது என்று தாங்கள் கூறுவது தவறு. ஜாபாலியாரே, தவறு தவறு! அது இல்லாத இடமே இல்லை. இறுதியாக ஒன்று சொல்கிறேன், உனது பிதுர்வாக்கிய பரிவாளம் என்ற சுயநல சொல்லை மீண்டும் மீண்டும் உபயோகிக்காமல் பிறர் நலத்தை பேணும் உயர்ந்த கருத்துடையவனாக மாறி உடனே புறப்பட அயோத்திக்கு. இறந்துவிட்ட ஒரு ஜீவனை விட இருக்கின்ற ஜீவன்களின் மனதை திருப்தி செய்ய முதலில் முயற்சி செய். அப்போதுதான் நீ நீதியை கடைபிடித்தவனாவாய். ராமா, ஜாபாலி அவர்கள் உன்மேல் உள்ள அன்பால் அவ்வாறு கூறுகின்றாரே என்று வேறொன்றும் இல்லை. உன்னை எப்படியாவது அயோத்திக்கு அழைத்தேகி பரதருடைய துக்கத்தை போக்க வேண்டும் என்பதுதான் அவரின் பெரு நோக்கமாகும். அவர் கூறியது போல் நீ ராஜ்யபாரம் ஏற்றுக்கொள்வதுதான் ஏற்ற காரியம், அதில் சந்தேகமே இல்லை. மற்றொரு புறம் தந்தையின் ஆணை என்கிற பெரிய விஷயம் உன்னை கட்டுப்படுத்தி இருக்கிறது. இதை நீ பெரிதாக கருதுவதும் பெருமைக்குரியதே. ஆனால் பரிதாப நிலையில் இருக்கும் பரதன் பழிக்கு அஞ்சி உன்னை தஞ்சமடைந்திருக்கிறான். அபயம் என்று வந்தவனை ஆதரிக்காமல் விடுவது அதர்மம் அல்லவா? உன் விரதத்திற்கு இது பங்கம் அல்லவா? ஆதலால் தீர ஆலோசித்து உன் விருப்பப்படியே செய், அது போதும். குருதேவா, தாய் தந்தை குரு என்ற வரிசைப்படி முதலில் தாய் தந்தையர்களிட்ட கட்டளையை முடித்து பின்னர் குருதேவர் கூறியவாறும் நடக்க கடமைப்பட்டவனாவே. அயோத்தியின் அன்பு பிரஜைகளே, அண்ணல் ராமர் வர மறுக்கிறார். ஏன் பார்த்துக் கொண்டு பேசாதிருக்கீர்கள்? உங்களுக்கு ராமச்சந்திர மூர்த்தி வேண்டாமா? பவித்ர உள்ளம் படைத்த எங்கள் பரத திலகமே,
ராமச்சந்திரர் சத்தியம் தவறாதவர். தாய் தந்தையரின் சொற்படி நடப்பதே தனையனின் முதற்கடமை என்று பிடிவாதமாக பேசும் அவரை யாராலும் மாற்றவும் முடியாது. அவரது கொள்கைகள் நல்லதல்ல என்று மறுக்கவும் முடியாது. இதை அறிந்தே நாங்கள் ஏதும் பேசாது இருக்கிறோம். வரதா, நமது மக்களின் பண்பை பார்த்தாயா? இவர்கள் நம் இருவருடைய இன்பத்தையும் விரும்புகிறவர்கள், தர்மபுத்தி கொண்டவர்கள். இவர்கள் கூறும் வார்த்தைகளுக்காவது செவிகொடு. வரதா, இனி பேசி பயனில்லை. ராமனுடைய உத்தரவு கிணங்க சக்கரவர்த்தி திருமகனுக்காக நீ ராஜபரிபாலனம் செய். அப்படி செய்தால் பழியும் நேராது, சத்தியமும் காக்கப்பட்டு எவ்வித இழிவும் ஏற்படாது. வரதா, முதலில் தந்தையிட்ட கட்டளை நீ நாடாள வேண்டும் என்பது. அதற்கடுத்து குருதேவரின் கட்டளை என் உத்தரவுப்படி நட என்று. இதில் நீ கடுகளவும் தவறக்கூடாது. அண்ணா, இனி நீர்தான் தாய், தந்தை, குரு, தெய்வம் எல்லாமே. இனி தங்கள் விருப்பப்படியே செய்ய என் இதயத்தை சித்தப்படுத்தி விட்டேன். ஆனால் ஒன்று யாசிக்கிறேன், தங்கள் பாதுகையை மனம் வந்து எனக்கு அளித்தால் தங்களுக்கு பதிலாக அதை வைத்து 14 ஆண்டுகள் முடியும் வரை அயோத்தியின் எல்லைக்கு வெளியிலிருந்து கொண்டு உமக்காக ராஜ்ய பரிபாலனம் செய்து உமது பாதுகைக்கு என் பணியை சமர்ப்பிப்பேன். அண்ணா, பணியை சமர்ப்பிப்பேன். ஆனால் கொடுத்த வரைக்குள் தாங்கள் திரும்பி வரவில்லை என்றால் தீயில் குறித்து தீர்த்துக் கொள்வேன் என் ஆவேசத்தை. இதில் அணுவளவு பிசகேன், இது சத்தியம். பர்தா, ஆழ்கடலில் தினம் எழும் அலைகளை போல் பாசம், ஆழ்கடலில் தினம் எழும் அலைகளை போல் பாசம், அடடா பறவைகளை சிறை பிடிக்கும் வலைகளை போல் பாசம், வலைகளை போல் பாசம். நடுவே தணல் என மறைந்திருக்கும் பாசம், புகை நடுவே தணல் என மறைந்திருக்கும் பாசம், நெடுநாள் பகை வளர்ந்த இதயங்களை பிணைத்திருக்கும் பாசம், பிணைத்திருக்கும் பாசம். ஏழ் பிறப்பும் தொடர்களை உயிர் குலத்தின் பாசம், பாசம் அழியா இலக்கியம் நிரந்தரமாய் இருப்பதுதான் பாசம், இருப்பதுதான் பாசம். பாசம் என்பது பொன்விலங்கு, அதை பூட்டி கொண்டது நெஞ்சிரங்கு, பூட்டி கொண்டது நெஞ்சிரங்கு. பாசம் என்பது பொன்விலங்கு. நற்குணங்களின் பிறப்பிடம் 1000 ராமன் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு வீடாக முடியாது. அண்ணா, அண்ணா, என்ன சொல்லலகா? மாயாவி வந்தானா? மகள் நிலை எவ்வாறு இருக்கிறதாம்? சோதரி, அது ஒரு பெருத்த சோகச் செய்தி. நான் செய்த அநீதி என் மகள் நிலையை அணு அணுவாக பிரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் உத்த தந்தை அரண்மனையிலே, பெத்த மகள் ஆரண்யத்திலே. அண்ணா! ஆம் சூர்பனகா, என் அருமை மகள் இப்போது தண்டக அரண்யத்தில் இருக்கிறாள். ஹா
பிரதி மதனை போல காட்சியளிக்கும் இரு பிம்பங்கள் தான் சீதையும் ராமனும். நேர்மையே உருவான இரு உள்ளங்களும் ஒருமனப்பட்டு உல்லாசமாக இருப்பதை உற்றுப்பார். ஆம், அவளேதான் சீதா. சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டிய நீ அவைகளை இழந்தும் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறாய் சீதா. உன் ஆனந்தம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். ராமனுடைய அன்பு என்றுமே மாறாது இருக்க வேண்டும். சூர்பனகா, நீ நினைப்பது நடவாது. ஆயிரக்கணக்கான மனைவியர்களை கட்டி அரசாண்ட தசரதனின் புதல்வனா ஒரு மனைவியோடு ஒருமித்து வாழ்ந்து விடுவான்? உன் எண்ணம் பலிக்காது சூர்பனகா, பலிக்காது. அப்படி என்றால் ராமனது மனம் மாறி என் செல்வற்று மறைந்து விடும் என்றா சொல்கிறாய்? அதில் சந்தேகம் வேற. வேண்டும் என்றால் சோதித்துப்பார். உனக்குதான் உருமாறும் சக்தி உண்டே, அதை கொண்டு உருமாறி அவன் அகத்தை பரீட்சித்துப்பார். அப்பொழுது புரியும் அனைத்தும். ஆம், அதுதான் சரி. ஏன் எழுந்து விட்டாய் சீதா? விளையாட்டில் சுவாரஸ்யம் இல்லையா? மான் குட்டிக்கு காலையிலிருந்து தண்ணீரே வைக்கவில்லை, அதை வைத்துவிட்டு வந்து விடுகிறேன். கிடைத்ததோ அவன் தரிசனம், இனித்ததோ ஓர் இளமனம். மல்லிகை மலரெடுத்து மாறன் களை கொடுக்க மன்னவன் நினைவெடுத்து மங்கை மனம் துடிக்க கிடைத்ததோ அவன் தரிசனம், இனித்ததோ ஓர் இளமனம். தேவன் வடிவோ என் தெய்வம் இதுவோ, கையல் மனதில் ஓர் மையல் தருமோ, அவன் மணிக்கரம் என தழுவுமோ, இவள் மனக்குறை இனி கணியுமோ. மல்லிகை மலரெடுத்து மாறன் களை கொடுக்க மன்னவன் நினைவெடுத்து மங்கை மனம் துடிக்க கிடைத்ததோ அவன் தரிசனம், இனித்ததோ ஓர் இளமனம். Ah, ah, ah.
நிலம் நிழல் கொடுக்குமோ, இவள் நலம் பெற அருள் கிடைக்குமோ. மல்லிகை மலரெடுத்து மாறன் கடை கொடுத்த மன்னவன் இனை எடுத்து மங்கை மனம் துடிக்க கிடைத்ததோ அவன் தரிசனம் இனித்ததோ ஓர் இளமனம். சோதரி, யாரம்மா நீ? என் பொறுமையை அளவுக்கு மீறி சோதித்து விட்டாய். சோதரியா, இன்னுமா என் ஏக்கம் புரியவில்லை? புரிந்தது. தப்பான எண்ணத்தோடு தவறாக வந்திருக்கிறாய். இல்லை, தகுதியான இடம் என்று தெரிந்துதான் வந்தேன். உமது வார்த்தைகள் வம்பை குறிக்கிறதோ? வரம்பற்ற உமது பேச்சு பயமற்ற தன்மையே குறிக்கிறது. உங்களை போன்ற வீரர் அருகில் இருக்கும் போது பயப்படுவது அறிவீனம் இல்லையா? என்னன்னா, யார் இந்த பெண்? தம்பி, இந்த அணங்கிற்கு அறிவு புகட்டி அனுப்பு. யாரம்மா நீ? எதற்காக இங்க வந்தாய்? தக்க துணை வேண்டியே தகுந்த இடத்திற்கு வந்தேன். அதற்குற்றவர் இங்கு யாரும் இல்லையே? ஏன் இல்லை? இருக்கிறார் உன் அண்ணன். என்ன? என் அண்ணன் ராமர் ஏகபத்தினி விரதம் கொண்டவர். என் அண்ணி சீதையை தவிர வேறு எந்த பெண்ணையுமே அவர் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். ஒரு பெண்ணின் அன்பு ததும்பும் உள்ளத்தை, கனிந்த காதலை எந்த ஆண்மகனும் மறுக்கவே மாட்டான். அர்த்தமற்ற உன் காம உணர்ச்சிக்கு பெயர் காதலா? நாணமற்ற உன் செய்கைக்கு புனித போர்வையா? தன்மையற்ற உன்னால் பெண் குலத்திற்கே தீராத அவமானம். பெண்ணின் உள்ளத்து வேதனையை சரிவர புரிந்து கொள்ளாத நீ பெண்மையை பற்றி பிதற்றுவது பெருத்த அவமானம். நீயும் ஒரு பெண்ணா? காமத்தால் விட்டிருக்கிறாயா? நங்கைகளுக்கு இருக்க வேண்டிய நால் வகை குணங்களும் நசுக்கப்பட்டு மங்கை என்ற பெயரிலே இங்கே வந்து நிற்கிறாயே. உனக்கு மதி இல்லையா? வேறு யாரும் கதி இல்லையா? இல்லை உன் விரியாய் படித்தானா? உன் அண்ணனை விட நீ அறிவில் உயர்ந்தவன் என்பதை எனக்கு உணர்த்தி என்னை உன்வசம் இழுக்க பார்க்கிறாயா? இன்றும் பாராமல் எய்து விடுவேன் கணையை. நீ விடுக்கும் கணை என் உள்ளத்தை குலைக்கலாம், ஆனால் உறுதியை குலைக்க முடியாது. வீரம் பேசும் உன்னை நான் நினைத்தால் இந்த காட்டை காக்கும் கரதூஷணர்கள் பேழையில் வைத்து ஆறாத ஏரோடு அனுப்பிய என் கண்மணியை இன்று ஒரு பெண்மணியாக காட்டில் கண்டேன். இலங்கேஸ்வரின் மகளும் சக்கரவர்த்தியின் மருமகளுமான என் செல்வ சீதேவி இன்று நாட்டை இழந்து காட்டில் வாழ்வதை கண்டேன். அண்ணா, கண்டாயா? என் செல்வத்தை கண்டாயா? என்ன நடந்தது? என்ன நடந்தது சூர்பனகா? நான் நடத்திய இந்த நாடகத்தில் ஒரு உண்மை வெளியாகியது. உண்மையா? அது என்ன சூர்பனகா? ஏகபத்தினி விரதமுடைய தசரத ராமன் வீர தீர பராக்கிரமங்கள் அனைத்திலும் தங்களுக்கு மருமகனாக இருக்க தகுதியுடையவன் என்பதுதான். சோதரி, நீ சொன்னதை கேட்டது முதல் எனக்கு என்னவோ இங்கு இருக்கலை. என் செல்வங்களை எப்போது பார்ப்போம் என்ற ஏக்கம் என் இதயத்தை பாட்டுகிறது. உங்கள் இதயத்தை சாந்தப்படுத்தும் உபாயத்துடன் தான் வந்திருக்கிறேன் அண்ணா. சொல் சூர்பனகா, எதுவானாலும் இடையூறு செய்து முடிக்கிறேன். எப்படியும் நமதரும் செல்வமான சீதையை இலங்கைக்கு கொண்டு வந்து விட்டால் அன்பே உருவான ராமனும் அவளை தேடி இலங்கை வந்து சேர்ந்து விடுவான். அதன் பின் ஆற அமர நற்குணம் படைத்த ராமனிடம் நமது உண்மை வரலாற்றை நல்லபடி எடுத்துரைத்து பிளவுபட்ட நமது குடும்பத்தை ஒன்றுபடுத்தி ஒருமித்து வாழ்ந்திடலாம். எப்படி என் யோசனை? சரியான யோசனைதான். ஆனால் என் செல்வத்தை எப்படி இங்கு அழைத்து வருவது? நீரே சென்று அழைத்து வர வேண்டியதுதான். ஆனால் மண்டலாதிபதி இலங்கேஸ்வரனாக அல்ல, மார்வேடத்தில் செல்ல வேண்டும். மாயமான் உருவிலே மாமா மாரீசனை அனுப்பி வையுங்கள். சீதைக்கு மானென்றால் மிகவும் பிடிக்கும். அதை பிடித்து தரும்படி ராமனிடம் சீதை கேட்பவன் அதை பிடிக்க சென்றதும் மாரிச மாமாவின் சூழ்ச்சியால் லட்சுமணனே அங்கிருந்து அகற்றியாக வேண்டும். அதன் பின் எவ்வித இடையூறுமின்றி சீதையை நீங்கள் இங்கே அழைத்து வந்து விடலாம். இல்லை இல்லை, தூக்கியே வந்து விடலாம். மானை பிடிக்க சென்றவர் இன்னும் மறக்காணாமே. நான் அப்போதே சொன்னேன் அது மாய மான் என்று. கேட்காது பிடிவாதம் செய்தீர்கள். லட்சுமணா, இதன் அபய குரல் அவர் குரல் போன்று கேட்கிறது. இந்த ஆரண்யத்தில் அரக்கர்களின் அக்கிரமம் அதிகம். மானை போலவும் அண்ணல் போலவும் ஏதேதோ மாயாஜாலங்கள் செய்து நம்மை ஏமாற்ற பார்ப்பார்கள். இது விஷயத்தில் நான் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு இன்னும் பயமாக இருக்கிறது. நீ போய் பார்த்து விட்டு வந்தால்தான் என் மனம் நிம்மதி அடையும். சீக்கிரம் போ லட்சுமணா. தாயி, அண்ணல் ராமருக்கு ஒருபோதும் அபாயம் நேராது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். கவலைப்படாமல் இருங்கள். அவர் குரல் போன்று அபி குரல் கேட்டு பின்னும் கவலைப்படாமல் என்னால் இருக்க முடியவில்லை லட்சுமணா. தாய், நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள்.
அண்ணல் ராமருக்கு இன்றல்ல என்றுமே அபாயம் நேராது. லட்சுமணா, இப்பொழுது என் சொற்படி நீ போக போகிறாயா இல்லையா? தாயி, போவதற்காக சொல்லவில்லை. பொறுமையற்ற உங்கள் செயல் பேராபத்துக்கு வழிவகுத்து விடுமோ என்றுதான் அஞ்சுகிறேன். நிறுத்தும் விளக்கத்தை. என் பதிக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமே ஆகிய பிறகு நீ எனக்கு மைத்தனும் அல்ல, நான் உனக்கு மதுரையும் அல்ல. என்றும் என் சொல்லை தட்டாத நீ இன்று தடுத்து பேசுகிறாய் என்றால் உனதாகத்திலும் ஏதோ வஞ்சகம் புகுந்து விட்டது என்று எண்ணுகிறேன். அவ்வாறு சொல்லாதீர்கள், அதனை என் மனம் தகிக்காது. உங்கள் விருப்பப்படியே போகிறேன். ஆனால் ஒன்று, ஓம் நாராயணாயணமா, இதை கடந்து மட்டும் வெளியே வராதீர்கள். பாசம் என்பது புன்விலங்கு, பாசம் என்பது புன்விலங்கு, அதை பூட்டிக் கொண்டது நெஞ்சிரண்டு, பூட்டிக் கொண்டது நெஞ்சிரண்டு. பாசம் என்பது என்ன தாயே, பேசாது நின்று விட்டாய். ஒரு கால் இந்த சாதுவுக்கு அமுதளிக்க அகத்தில் ஏதும் இல்லையா? வேண்டுவன இருக்கின்றன. தாங்கள் தயவு செய்து சற்று இப்படி வந்து அமர்ந்தால் இக்கணமே கொண்டு வருகிறேன். இல்லை தாயே, நான் இங்கேயே இருக்கிறேன். தாங்கள் சித்தம். மகாதேவா, மகாதேவா, பெற்ற தந்தைக்கு பெண்ணிடும் பிச்சை, மகளே என்று அழைக்க முடியாத நிலையில் உள்ள தந்தை. சுவாமி. தாயே, உள்ளன்போடு கொண்டு வந்த ஆகாரத்தை இதனில் இட்டு விடுங்கள். தீர்க்க சுமங்கலிப்பவர் எழுந்திரு மகளே. எதற்காக வருந்துகிறீர்? அது ஒன்றுமில்லை, உன் வரலாற்றை நினைத்து பார்த்தேன், நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது. என் வரலாற்றையா? ஆம் மகளே. தாங்கள் எவ்வாறு அறிந்தீர்? அயோத்தி அரசன் செய்த அக்கிரமம் தான் அவனி முழுவதும் அறியுமே. இல்லை என்றால் தூய குணம் படைத்த நீங்கள் மூவரும் நாட்டை விட்டு காற்றுக்கு வருவீர்களா? அவை யாவையும் நினைத்து. ஆவது ஒன்றுமில்லைதான், ஆவது ஒன்றுமில்லைதான். எனக்கேனோ தங்களை தரிசித்தது முதல் என் அறியாத பெற்ற தந்தையை பார்ப்பது போல் ஒரு பாசம் உண்டாகிறது. உண்மை மகளே, உண்மை. எனக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான். தாங்கள் எப்படியும் இரண்டு மூன்று நாட்கள் தங்கித்தான் போக வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் என் பதியும் இல்லையோனும் வந்து விடுவார்கள். அவர்களும் உண்மை தரிசிப்பதால் தீராத ஆனந்தம் அடைவார்கள். இல்லை மகளே, நான் இப்போதே போய்த்தான் ஆக வேண்டும். ராஜ்ய காரியங்கள் யாவும்? ராஜ்ய காரியங்களா? ஆமாம். அப்படி என்றால் தாங்கள் யார் என்று நான் அறியலாமா? தாங்கள் யார் சொல்லுங்கள், தாங்கள் யார்? ராவணேஸ்வர
வந்தாரா உண்மையை வெளிப்படுத்திவிடும். இல்லையே மீண்டும் ஒரு முறை அதுவும் பெற்ற மகளிடத்தில் நான் லங்காதிபதி ராவணேஸ்வரன் மகளே. வலி மிகுந்த நண்பன் அனுமனுடன் ராமலக்ஷ்மணரை கண்டு அமைதி கொண்டான். ராமலக்ஷ்மணரை கண்டு அமைதி கொண்டான். இஷ்டமுடன் மரா மரங்களை துளைத்தே இமயமாம் வாலியை நொடிதனில் வதைத்தே இமயமாம் வாலியை நொடிதனில் வதைத்தே அன்னையை தேடிட பல எண்ணிலா வீரர்கள் பறந்தனரே. அன்பெனும் கணையாழியை ராமனும் அளித்திட பாய்ந்தான் அனுமான். எதற்காக இங்கு வந்தீர்? வரும் சமயம் என் பதியின் நாமத்தை உச்சரித்தவாறே வந்ததன் காரணம்தான் என்ன? ஒரு கால் இதுவும் அரக்கர்களின் மாயைகளில் ஒன்றா? தாயே, நான் ஸ்ரீராமரது கட்டளை கிணங்க உம்மை தேடி வந்த தூதன். என் பெயர் ஹனுமான். தற்போது ராமலட்சுமணர்கள் என் அரசரான சுக்ரீவன் மாளிகையில் சுகமே உள்ளார்கள். உத்தம உள்ளம் படைத்த சக்கரவர்த்தி திருமகரான சர்க்குல ராமர் உமக்கு தன் க்ஷேமத்தை சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார். ஆ
அவர் அன்புக்கு பாத்திரமான அருங்குணம் படைத்த லட்சுமணர், இடைவிடாது கண்ணீரோடு காட்சி அளிக்கும் அந்த இளையோர் உமக்கு தன் வணக்கத்தை கூற வாஞ்சையுடன் என்னை வழியனுப்பி வைத்துள்ளார். என் அகத்தை ஆனந்தத்தில் ஆழ்த்தி அனுமந்தா, அவரிடம் இருந்து வந்த தூதன்தான் என்பதற்கு அறிகுறியாக ஏதேனும் அடையாளம் கொண்டு வந்தாயா? கொண்டு வந்திருக்கிறேன் தாயே, கொண்டு வந்திருக்கிறேன். கள்ளமற்ற உள்ளம் படைத்த உமது கருத்துக்கு செய்த கணவரது கடையாளியை கொண்டு வந்திருக்கிறேன். எங்கே? என் துன்பதேத்த இன்பமாக்கி அனுமந்தா, நீ என்றென்றும் சிரஞ்சீவியாக இருக்க கடவாய். ராம் ராம் ராம். தாயே, ஒரு கோரிக்கை. என்ன அனுமந்தா? தாங்கள் விரும்பினார் இக்கணமே இந்த இலங்கையை விட்டு புறப்பட சித்தம் செய்கிறேன். ஒரு கால் என் வலிமையில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பின் கூறுங்கள் தாயே. இந்த இலங்கையே கிடுகிடுக்க செய்து நானே தங்களை அழைத்தேயி அன்பு ஐயம் தீராமரிடம் சேர்ப்பிக்கிறேன். வேண்டாம், அது வேண்டாம் அனுமந்தா. எனது பதியை இலங்கைக்கு வந்து அழைத்தேயினால் இன்றி இந்த இலங்கையை விட்டு இறுதி வரை நகரமாட்டேன். இது சத்தியம். தாயே, அப்படியென்றால் நான் தங்களை கண்டதற்கு அறிகுறியாக ஏதேனும் ஒரு அடையாளம் தந்தால் நலமாக இருக்கும். அனுமந்தா, இந்த சூடாமணியை நான் அளித்ததாக அவரிடம் சேர்ப்பித்து விட. அத்துடன் எனது அன்பு பதிக்கும் இதே சுத்தியுடைய இளையனுக்கும் என் இதே பூர்வமான வணக்கத்தை தெரியப்படுத்துவதோடு அவர்கள்தான் என் துயரத்தை அகற்ற வேண்டும் என்பதையும் அறிவித்துவிடு. செயல் புரியும் கொற்றவனாக இருப்பீர்கள் என்று என் இதயத்தில் ஒரு நாளும் நினைத்ததில்லையே. மாற்றான் மனைவியை கொண்டு வந்து சிறை வைத்ததும் இல்லாமல் வந்த தூதுவனை வதைத்து வாளிலே தீ வைத்து இலங்கையின் ஒரு பகுதியை தீக்கிரையாக்கி விட்டீர்களே. அது மட்டுமா? அரும் பெரும் செல்வமான நமது அட்சயகுமாரியை பலியிட்டு விட்டீர்களே. இன்னும் உங்கள் இழைச்செயலுக்காக என்னென்ன நேரம் போகிறதோ. உனக்கு எப்படி சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை. கயமை உள்ளத்தோடு காமத்தை தணிக்க கொண்டு வந்த காரிகையாக இருந்திருந்தால் உற்ற துணைக்காக விபீஷ்ணன் பெற்ற பெண்ணை அவளுக்கு தொண்டு செய்ய வைத்திருப்பேன். அந்த வஞ்சக நெஞ்சனான விபீஷ்ணும் அவரது மகளும் தான் உங்களுக்கு நஞ்சை ஊட்டி விட்டார்களே. எனது சோதரனையும் எனது மகளுக்கு இதான திருத்தடையும் எதையும் பழித்து பேசினால் அழித்து விடுவேன் உன்னை. சீதா சீதா என்று துதிப்பாடும் அந்த மாது யார் என்று கேட்டதற்கு அன்று அதை மறைத்து சுக்கிரவனது படகோடு லங்கையை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். புறப்பட்டு விட்டார்களா? எனது அன்பு ஜீவன்கள் புறப்பட்டு விட்டார்களா? ஆம், புறப்பட்டு விட்டார்கள். உமது புனிதமற்ற செயலை கண்டிக்க அவசரப்படாதே கும்பகர்ணா. அறிவுள்ள விபீஷ்ணனே, அனைத்து மறிந்த சோதரனே பெற்ற பாட்டின் தன்மையை உணராமல் பிதற்றுகிறான் என்றால் அதை என்னென்று சொல்வேன்? நானா பிதற்றுகிறேன்? பித்து பிடித்த உமது செய்கையை நினைத்து வருத்தப்படுகிறேன் அண்ணா, வருத்தப்படுகிறேன். எதிரிகள் எவருமே ஏற்றம் காணா இலங்கையிலே ஒரு குரங்கு வந்து அச்சயனை கொன்று இலங்கையின் ஒரு பகுதியையே தீக்கிரையாக்கியது என்றால் நாளை வந்து குவியப் போகும் குரங்கு படைகளுக்கு என்ன பதில் சொல்வீர்? எவ்விதம் சமாளிப்பீர்?
ஆகையால் அகத்தை துடைத்து ஆலோசித்து பார்த்து ஸ்ரீராமன் இலங்கையை அடைவதற்குள் சீதையை கொண்டு போய் விடுத்து மன்னிப்பு பெறுதலே மதியுள்ளவன் செயலாகும். முடியாது விபீஷணா, இது ஒருபோதும் நடக்காது. அப்படி என்றால் மூ உலகையும் அடக்கி ஆண்ட லங்கேஸ்வரன் கேவலம் அயோத்தி மன்னனுக்கு அடி பணிந்தான் என்றால் இதை விட இழுக்கு வேறு என்ன இருக்கிறது? அப்படி என்றால் இனி இந்த விபீஷணன் உங்களை சார்ந்தவன் அல்ல. நீதியற்ற உண்மை விட்டு நீதியோடு போர் புரிய வரும் ஸ்ரீராமனிடம் சென்று சரணாகதி அடைவேன். இது என் உள்ளத்திற்கு விருப்பமற்ற காரியமாக இருப்பினும் உலகிற்காக இதை செய்தே முடிப்பேன். நீ கூறுவதன் நோக்கம் மாற்றான் மனைவியை சிறையெடுத்து மானத்தை இழந்தான் இலங்கை வேந்தன் என்று எண்ணற்ற மக்கள் இழித்து கூறும்போது அப்பட்டியலில் எனது பெயர் இடம்பெறாமல் இருக்கவே இதை செய்ய துணிந்தேன். என் மகள் என்று தெரிந்த நீயுமா? நம் மனதிற்குள் இருப்பதை விரிவுபடுத்தவோ விளம்பரப்படுத்தவோ நான் இங்கு வரவில்லை. சங்கடத்தை விளக்கவே வந்தேன். நாளை இந்த இலங்கை தாயின் கைகள் விலங்கிடப்பட்டு அயோத்தி அரசனின் அடிவருடியாக இருப்பதை தவிர்க்கவே சரணாகதி அடைய என் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு புறப்படுகிறேன். புறப்படு! தனது சகோதரர்களின் பாசத்தை மறந்து எதிரிகளின் பலத்தைக் கண்டு பயந்து தன் சொந்த சகோதரனையே காட்டிக் கொடுத்தான் துரோகி விபீஷணன் என்று வருங்கால உலகம் உன்னை தூற்றப் போவதை உன் வகையில் ஏற்க சித்தப்படுத்திக் கொள்வோம். கும்பகர்ணா, யாரையும் எனக்காக வேண்டி அவர்களுடைய விருப்பத்தை தடுக்காதே. எது எது என் வாழ்க்கை நிகழ வேண்டுமோ? நன்கு உணர்ந்திருந்தும் ஏனைய மக்களைப் போல் நீயும் பேசுவது விந்தையிலும் விந்தை விபீஷணா. ராமனிடம் நீ சென்று சரணாகதி அடைவதால் நீதியும் நேர்மையும் உன்னை வந்து அடைந்துவிடும் என்று கனவிலும் கருதாதே. தகாத காரியத்தை செய்த தமையனை வெறுத்தான் விபீஷணன் என்று தரணி மக்கள் போற்றுவார்கள் என்று எக்காலமிடாதே. ஆபத்து வந்த காலத்து அண்ணனை காவாது காட்டிக் கொடுத்தவன் சகோதரனுக்கு துரோகம் விளைவித்து எதிரியின் பலத்தை புகழ்ந்து தனது பலவீனத்தை மிகைப்படுத்திக் கொண்டவன் என்று ஒரு சில அறிவாளிகளேனும் அழுத்தம் திருத்தமாக உன் போக்கை நிந்திக்கவே செய்வர். பழிவந்து சாருமே என்று பயந்து போகும் நீ எவ்விதத்திலாவது சுகத்துடன் இரு. போ விபீஷணா. அண்ணா. சோதரி, என் வேதனையை பார்த்தாயா? அதை அறிந்துதான் அண்ணா ஓடோடி வந்தேன். சீதையை இலங்கைக்கு கொண்டு வந்து விட்டால் அவளை தேடி ராமலட்சுமணர்கள் இலங்கை வந்தடைவார்கள். அதன் பின் சாத்விகமான முறையிலே சமாதானம் செய்வித்து ஒன்றுபட்ட நிலையிலே உடன்முறையார் ஆகிவிடலாம் என்று சாதுரியமாக பேசி அன்பு தலையிலே கட்டுண்டு கிடந்த என்னை அறிவிழக்கச் செய்தாயே. இப்போது படைபலத்துடன் வரும் ராமலட்சுமணர்களை எதை கூறி சாந்தத்தில் ஆழ்த்துவது? விளையாட்டிற்காக புரிந்தேன் என்று சிறுபிள்ளை போல் கூறுவதா? சொல் சொற்பனகா, இப்போது எதை கூறி சாந்தத்தில் ஆழ்த்துவது? என்னண்ணா இது? இலங்கையை நோக்கி போருக்கு வரும் ராமனை எப்படியும் தனிமையில் சந்தித்து உண்மை வரலாற்றை உள்ளபடி எடுத்துரைத்து இதுவரை கரைப்பட்டிருந்த இதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டால் போகிறது. இவ்வளவுதான் அவன் உபாயம்? இதுதான் அவன் சாத்வீக முறை? இதை விளக்க ஆரண்யத்தில் இருந்த சீதையை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லையே. இவ்வுண்மையை நான் நினைத்திருந்தால் அடவியிலேயே ஆனந்தமாக கூறியிருக்கலாமே. ஆரண்யத்தில் அவதிப்படும் மகளுக்காக நீர்படும் வேதனையை காண செய்யாத நான் ஏதோ எனக்கு தோன்றியதை கூறினேனே அன்றி மற்றேதும் இல்லை அண்ணா. ஆக பாசத்தால் கட்டுண்டு கிடந்த என்னை எல்லோரும் சேர்ந்து வெவ்வேறு வகையில் வஞ்சித்து விட்டீர்கள். என் சித்தத்தை கலைத்து பித்தலாக்கி என்னை சிதறடித்து விட்டீர்கள். பிறந்த குழந்தையை பேழையில் வைத்து ஆழியில் விடும்படி பிரம்மன் கூறினார். மன்னர் குலத்தின் மாண்பையும் மறந்து பொய்யை கூற கும்பகர்ணன் தூண்டினார். நீயும் அதுவேளை அதுதான் விவேகம் என்றாய். அறிவுள்ள விபீஷ்ணனும் அன்று அதைத்தான் ஆமோதித்தான். ஆனால் இன்றோ அதே விபீஷ்ணன் என் செயலை விலங்கிற்கு ஒப்பிட்டு என்னை விட்டு விலகிச் சென்று ராமனிடம் சரணடைந்து விட்டார். எல்லோருமாக சேர்ந்து என்னை பழி தீர்த்துக் கொள்ள ஒரு வழிவகுத்து விட்டீர்கள். வழிவகுத்து விட்டீர்கள்.
லங்கேஸ்வரா, 20 வருடங்களுக்கு முன் இதே இடத்தில் ஐவராக இருந்து நிகழ்த்திய செயலிலே இன்று நீ ஒருவன்தான் குற்றவாளியாக்கப்பட்டாய். உற்றார் உறன்முறையார் யாராக இருப்பினும் குற்றத்தை பங்கு கொள்ள யாருமே முன்வரமாட்டார்கள் என்பது உன் வகையில் உண்மையாகிவிட்டது. இத்தனைக்கும் காரணம் அந்த ஒரு பொய். ஒரு காலத்தில் ராவணேஸ்வரன் என்றால் இந்திர லோகம் முதல் 7-14 குலங்களில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துமே நடுநடுங்கும். ஆனால் இன்றோ நான் கூறிய அந்த ஒரு பொய்யால் வஞ்சிக்கப்பட்டு உறவுவாரற்ற நிலையிலே நான் பெற்ற தவமனைத்தும் பாழடிக்கப்பட்டு கடப்பட்டா நெஞ்சும் போல் கலகுகிறேன். ராவணேஸ்வரா, இனி வருத்தப்பட்டு யாரு பயன்? முன்பின் ஆலோசியாமல் நீ செய்த காரியம் உன்னை இந்த இழிநிலைக்கு ஆளாக்கிவிட்டது. இதை போக்க ஒரே வழி, இப்போதே புறப்படும் ராமனிடம் சென்று உன் மகள்தான் சீதை என்ற உண்மையை உரைத்து, இல்லை இது நடவாத காரியம், ஒரு கால உண்மையை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், தாமரது படைகளைக் கண்டு அஞ்சி தன் மகள்தான் சீதை என பொய்யுரைத்து தஞ்சமடைந்தார் என்று மக்கள் முதல் மன்னர் வரை உன்னை பழிப்பார்களை என்று புகழ மாட்டார். இலங்கையே அழிந்தாலும் சரி, என் உண்மை வரலாற்றை என் உயிர் உள்ளவரை வெளியிட மாட்டேன். பொய்யுரைத்து நியதியை நிர்மூலமாக்கிய மன்னன் லங்கேஸ்வரன் என்று இலங்கையின் எதிர்கால மக்கள் வர்ணிக்க ஒரு காலம் இடம் தர மாட்டேன். பிரபு, இனி போர் முரசு முழங்கட்டும். திறமையற்றவர்கள் சாகட்டும், நீ போ. அங்கு செல்வனான அதிகாயனும் ஆண்டு விட்டா. அண்ணா, குமரனா அதிகாயன் ஆண்டு விட்டானா? எனது அருஞ்செல்வம் மறைந்து விட்டானா? அதை அறிந்துதான் அண்ணா ஓடோடி வந்தேன். உடனே என்னை வாழ்த்தி வழி அனுப்பி வையுங்கள். உங்கள் அன்பால் வளர்ந்த இந்த உடலில் ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரையில் போராடுவேன். வந்து குவிந்துள்ள அந்த வானர சைனியங்கள் அனைத்தையும் அந்த ராம லட்சுமணர்களையும் சேர்த்து அடியோடு ஒழிப்பேன். குமாரனா, உனது மீது ஆவேசத்தால் எனது செல்வ மகளை வருத்தத்தில் ஆழ்த்தி விடாதே. ராம லட்சுமணர்களின் உயிருக்கு உலை வைத்து விடாதே. அண்ணா, இப்படி தாங்கள் ஒவ்வொருவருக்கும் உத்தரவிட்டதின் பலன்தான் நமது படை தளபதிகளையும் அரும் பெரும் செல்வங்களான அட்சயனையும் அதிகாயனையும் இழந்து விட்டீர்கள். அண்ணா, போர் என்று மூண்ட பின்னர் யார் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று எப்படி வரையறுத்து கூற முடியும் அண்ணா? குமாரனா, மீண்டும் சொல்கிறேன், என் செல்வ மகள் கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு ஆளாக்கி விடாதே. செல்வ மகளாம் செல்வ மகை, இத்துணை அவல நிலைக்கு ஆளான பின்னருமா மகள் மகள் என்று பாசத்தால் துடிக்கிறீர்கள்? அவள் பிறந்த போதே இலங்கை அழிந்து விடும் என்று அன்று பிரம்மன் கூறியதை அறிந்திருந்தும் ஆசா பாசத்தால் கட்டுண்டு கருத்திழந்து மீண்டும் அவளை இலங்கைக்கு கொண்டு வந்து இந்த இழிநிலைக்கு ஆளாகிவிட்டீர்கள்.
இவை அனைத்தும் விதி என்பீர்கள். அந்த விதி பெரிதா மதி பெரிதா என்பதை பார்த்து விடுகிறேன். வந்தால் வெற்றியுடன் வருவேன், இல்லை என்றால் நானும் இல்லை. அண்ணா போகிறேன், அண்ணா போகிறேன். படைக்கஞ்சான் என்று இருமாந்திருந்தேனே, விட்டு பிரிந்து விட்டாய். இந்திரஜித், தகாத காரியத்தை செய்த தந்தைக்காக நீயும் போருக்கு செல்ல துணிந்து விட்டாய். அம்மா, தந்தை செய்தது சரியோ தவறோ, அவர் விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்ற வேண்டியது தனையனான எனது கடமை. அப்படி என்றால் உனது சிறிய தந்தையும் உனது சகோதரனும் போன இடத்திற்கே நீயும் போக முடிவு செய்து விட்டாயா? அம்மா, தாய் தந்தைகளுக்காக செய்யும் தியாகத்தில் தான் அம்மா தர்மமே அடங்கியிருக்கிறது. தாய் தந்தை என்று சொல்லளவில் நீ குறிப்பிட்டாயே அன்றி தாயை ஒரு பொருட்டாக நீ மதித்ததாகவே தெரியவில்லையே. அம்மா, அம்மா என்று சொல்லுக்கு நீ உண்மையில் மதிப்பளிப்பவனாக இருந்தால் இந்த போரில் தலையிடாதே. நீ ஒருவனாவது எனக்கு மிஞ்சி இருக்க உதவி செய் மகனே, உதவி செய். அம்மா, இந்திரலோகத்தையே வென்ற இந்த இந்திரஜித்ரமா இவ்வாறு கூறுகின்றேன். எவன் ஒருவன் 14 வருடங்கள் ஒரு கணமேனும் உறங்காமல் விழித்திருக்கின்றானோ அவனாலின்றி மற்ற எவராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்ற அரிய வரத்தை பெற்றவன் நான். அதை மறந்து விட்டீர்களா? மறக்கவில்லை மகனே. நீ பெற்றிருக்கும் வரத்திற்கேற்ப உன் உயிரை குடிக்க அந்த லட்சுமணன் வந்திருக்கிறான். அயோத்தியிலிருந்து ராமனுடன் என்று புறப்பட்டானோ அன்றிலிருந்து இன்று வரை அவன் கண்ணுறங்கவில்லை. அம்மா, அயோத்தி அரசனால் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட 14 ஆண்டுகள் கெடு முடிவடைய இன்னும் 2 நாட்கள் உள்ளன. அதற்குள் அவனை நிரந்தரமாக உறங்கும்படி செய்து விடுகிறேன். அடுத்து அந்த ராமனை போரில் வென்று தந்தையிட்ட உத்தரவிற்கேற்ப அவர் முன் கொண்டு வந்து அடிபடைய செய்கிறேன். இது சின்னம். போதுமையே கைலையா
தேவனே திருத்தாண்டவம் போதுமையே. வீம வேதம் ஓதிய தன்னழும்போது வீணையில் சாம வேதம் ஓதிய வேந்தன் அழும்போது நெற்றி பரமேஸ்வரா, ஒருமுறை ஓம் சிவாய நமக என்று சொன்னாலே தீரா பாவமெல்லாம் தீந்து விடுமே. அல்லும் பகலும் உன்னையே நினைந்துருகும் இந்த பக்தனுக்கு நீ காட்டும் பரிவு இதுதானா? எனக்கேன் இந்த தண்டனை, எனக்கேன் இந்த சோதனை? அப்படி என்ன தீராத பாவத்தை நான் செய்துவிட்டேன்? ராவணா, உலகில் வேறு எந்த பாவத்தை செய்தாலும் அதற்கு பரிகாரம் உண்டு. ஆனால் பெண்மைக்கு இழைக்கும் தீமைக்கு மட்டும் பரிகாரமோ பிராயச்சித்தமோ கிடையாது. அந்த பாவத்தால் ஏற்பட்ட தாபத்தை போக்க என்னாலும் இயலாது. பரமேஸ்வரா, நான் அப்படி ஒரு பாவத்தை செய்ததாக எனக்கு நினைவே இல்லையே. நீ செய்த பாவம்தான் சாபமாக மாறி உன்னை நினைவிழக்க செய்துவிட்டது. முன்பொரு சமயம் குசத்துஜன் என்பவன் மகாலட்சுமியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வேத பாராயணம் செய்ய அந்த வேதத்தின் நாதத்திலே பிறந்த வேதவதி என்பவள் மகாவிஷ்ணுவையே மணக்க கருதி தவமயத்தலானாள். வான வீதியிலே வலம் வந்து கொண்டிருந்த நீ அவளை கண்டாய், அகத்தை பறிகொடுத்தாய், அவளை அடைய ஆவலுற்றாய். Ha 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 ha
எழிலின் சிகரமே, உனக்கு ஏன் இந்த தவநிலை? தகுந்த பருவமும் மிகுந்த அழகும் கொண்ட ஆரணங்கே, உனக்கு ஏன் இந்த அவநிலை? அங்கங்கள் தளர்ந்து புதுமையடைந்து அவனி வாழ்க்கை கசக்கும் போது செய்ய வேண்டிய தவத்தை இந்த நிலையில் நீ பின்பற்ற வேண்டிய காரணம்தான் யாது? அதை நீ அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நீ யார் என்று எனக்கு தெரியும். நான் வேதத்தின் நாதத்திலே பிறந்தவள், வேதவதி என்ற பெயர் கொண்டவள். மூவுலகங்களிலும் எது எப்போது நிகழ்ந்தாலும் என் தபோபலத்தால் அறிவேன். உன் கெட்ட எண்ணத்தை விடுத்து வந்த வழியே சென்றுவிடு. வேதவதி, அழகும் பருவமும் நிலையானதல்ல. அவை இருக்கும் போதே அனுபவிக்க வேண்டிய இன்பக் கலை. அதை விடுத்து மரவுரி தரித்து சடைமுடியுடன் காட்சியளிக்கும் கன்னிப் பெண்ணே, உன் எண்ணத்தை மாற்றிக்கொள். இந்த மண்ணில் பிறந்து அந்த விண்ணையும் வென்ற மண்டலாதிபதி லங்கேஸ்வரனை மணந்து கொள். தவத்தைக்கும் சொர்க்கத்தை காட்டிலும் மேலான முக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன். வா. தவணேஸ்வரா, தகுதியற்ற உனது வார்த்தைகளால் என்னை மேலும் மேலும் துன்புறுத்தாதே. இறுதியாக சொல்லுகிறேன், நான் மகாவிஷ்ணுவை தவிர மற்ற எவரையும் மணாளனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது திண்ணம். கடவுளையே கணவனாக வரிக்க வேண்டும் என்று கனவு காணும் தேவை, அது அவ்வளவு எளிதல்ல. அருகில் இருப்பதை விடுத்து ஆகாயத்தில் இருப்பதை தாவி பிடிக்க முனையும் தையலே, என் மையலை நீ அறிய மாட்டாய். வா வா, வந்துவிடு. வந்துவிடு, தந்துவிடு உன் அதரத்தை, பொழிந்து விடுகிறேன் மதுரத்தை. துராத்மா, நெருங்காதே, நெருங்கினால் நான் நெருப்பாகிவிடுவேன். நான் கணக்கத்து மரங்களை பெற்றவன், உன் கற்புக்கள் என்னை கடுகளவும் கருக வைக்க முடியாது. வா. அடே ராவணா, உன்னால் தொடப்பட்ட இந்த உடல் இனி எனக்கு தேவையில்லை. நான் உயிர் நீப்பதற்கு முன் ஒன்று சொல்லுகிறேன், நான் மீண்டும் பிறந்து மகாவிஷ்ணுவையை மணந்து உன்னையும் உன் குலத்தையும் உன் நாட்டையும் அடியோடு அழிப்பேன். இது சத்தியம். ஓம் நாராயணா, ஓம் நாராயணாய நமஹ, 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 நாராயணாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் நாராயணாய. அப்போது நீ அகம்பாவத்தால் அலட்சியமாக நினைத்தாய், அவளிட்ட சாபத்தை துச்சமாக மதித்தாய். இன்று அதே வேதவதிதான் உனக்கு மகளாக பிறந்து சீதை என்ற பெயருடன் உன்னை அழிக்க அசோகவனத்தில் காத்திருக்கிறார். மேஸ்வரா, எவருமே பெறாத பல வரங்களை பெற்றவன் நான். அமரேந்திரனையும் நஷ்டதிக்கதிபர்களையும் அடக்கி ஆள்பவன் நான். சர்வேஸ்வரனால் செய்ய முடியாததையும் இந்த இலங்கேஸ்வரன் செய்து முடிப்பான். அடி வேதவதி, தவறழைத்தவன் நான், தண்டனைக்குரியவன் நான். என்னை விடுத்து என் குலத்தையும் நாட்டையும் அழிக்க முற்பட்ட அரக்கியே, உன் சாபம் பலிக்காது. உன்னையும் உன் சாபத்தையும் சாம்பலாக்கி காட்டுகிறேன். மண்டோதரி, நம் செல்வங்களின் உயிர்களை பறித்து நாட்டை பிணக்காடாக மாற்றி அந்த பரம்பரையாகி நம்ம நம்புகின்றாய். அந்த ஐமுகனும் நான்முகனும் இணைந்து நம்மை அழிக்க திட்டம் தீட்டியே மறைமுகமாக செயல்பட்டு வருகிறார்கள். சுவாமி, இது என்ன அநீதி? நாம் அனுதினமும் இடைவிடாது வணங்கும் மறையவனும் மகாதேவனுமா நமக்கு எதிரியாகி விட்டார்கள்? ஆம் மண்டோதரி, அமர உலகத்தை அடக்கி
தேவர்களை அடிமையாக்கி கேவலம் அவனியில் வாழும் ஒருவன் ஆட்சி புரிகிறான் என்ற ஆத்திரத்தால் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்து சதி செய்து விட்டார்கள். இதில் வெற்றி பிரம்மனுக்கா பரமேஸ்வரனுக்கா இல்லை இந்த இலங்கேஸ்வரனுக்கா என்று பார்த்து விடுகிறேன். தேவி சஞ்சலப்படாதே, பஞ்சகத்தை கண்டு அஞ்சாவே, நெஞ்சத்தை திடப்படுத்திக் கொள். போருக்கு போவதற்கு முன் உன்னிடம் குறிவிட்டு செல்லவே இங்கு வந்தேன். வருகிறேன். இலங்கையின் வீழ்ச்சிக்கு காரணமாகிவிட்டது. இனி எதுவும் என் இதயத்தில் இடம் பெறாது. பழி வாங்கியே தீர்வேன். இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஜெய விஜயர்களாகிய நீங்கள் சனத்குமாரர்களின் சாபத்தால் பீடிக்கப்பட்டு கிரேதாயுகத்தில் இரண்டு கசிப்பு இரண்யாட்சர்களாகவும் திரேதாயுகத்தில் ராவண கும்பகர்ணர்களாகவும் சாபத்தின் பகுதிகளை முடித்து விட்டீர்கள். இனி இறுதியாக துவாபர யுகத்தில் கம்ச சிசுபாலனாக அவதரித்து முடிவில் எம்மை வந்து அடைவீர்களாக. வெள்ளையூர் சடையன் தங்கள் மரபுளோ கொடு
வசித்தனே.